உயிர் நாடிதான் நடட அவன் தாரம் தான் அன்பின் அவதாரம் தான் ஜோடி நல்ல ஜோடிதான் சொந்த உயிர் நாடிதான் அதிகாரிகளே தொழிலாளர்களே ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு 60 வயசு ஆகி போனது தெரியவே தெரியாது மேனேஜர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் எனக்கு வயசானதால என்னைக்குமே ஃபீல் பண்ணது கிடையாது சோ ஐ அம் நாட் 60 இயர்ஸ் ஓல்ட் ஐ அம் 60 இயர்ஸ் யங் நீங்க எல்லாம் கட்டுப்பாடா நடந்துக்கணும்
தாளத்தோட வரணும்னு அடிக்கடி சொல்வேன். அதனால உங்களுக்கு ஏன் மேல கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, தாளத்தோட வந்தாதான் கடமை ஒழுங்கா செய்ய முடியும். அதனாலதான் என் ஃபேக்டரி விஷயத்துல என் குடும்பத்தார கூட தலையிட வைக்கிறது இல்ல. அதுக்கா என் புஞ்சாதி அடிக்கடி கோச்சுக்குவாங்க. என்னுடைய பேச்ச ஒழுங்கா கேட்டு நல்லா படிச்சதுனாலதான் இன்னைக்கு என் மூத்த மகன் மெட்ராஸ்ல பெரிய கலெக்டரா இருக்கான். அது அவருடைய மனைவி பெரிய புத்தாலி, இங்கிலாந்து படிச்சவ. எனக்கு ஒரு மகன் இருக்கா. எங்க அது ஒழிஞ்சுகிட்டு இருக்கா பாருங்க. அடையப்பா பெரிய புத்தாலி, நல்ல படிப்பா, தலையெல்லாம் மூளை. இந்த ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ண போறா. எனக்கு இன்னொரு பையன் இருக்கான், என் பேச்ச கேட்கவே மாட்டான். உங்களுக்கு தான் தெரியுமே, பெயர் கண்ணன். ஓகே ஓகே, நீ ஏன் காரிச்சேரை பார்த்து கை தட்டிங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அந்த காரிச்சேர் மாதிரியே என் மகனுடைய தரையும் காலி. அதனாலதான் அவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கேன். என்ன சிரிப்பு, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுன்னு எவ்வளவு அனுபவிச்சு சொல்லியிருக்கான். போட்டோவில பொண்ணை பார்த்தாவே நமக்கு இப்படி தலை சுத்துதே. நேர்ல வந்து சிரிச்சா பல சாம்ராஜ்யங்களை அழிஞ்சிருக்குன்னா நியாயம்தான். ரொம்ப சிரிக்காதமா, சுழிக்க போது. எங்க அப்பாவை பாரு. ஏன்பா இவ்வளவு சாதனை பண்ணிட்டு உம்மன் இருக்கீங்க? நீங்களும் சரிங்க, சிரிப்ப என்ன ரேஷன் கடையில வாங்குறீங்க? இதுல வேற பிசினஸ் மேன், பிசினஸ் மேனுக்கு அழகே கலகலன்னு சிரிக்கிறது தான். ஸ்மைல் ப்ளீஸ், சிரிங்கப்பா. அப்படிதான், இன்னும் கொஞ்சம். ஓஹோ, இருந்தாக்கண்ணா, உங்க அப்பாவோட 60th ஆனிவர்சரி அங்க கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து எங்க வீட்டுல நின்னுகிட்டு இருக்க, எனக்கு அப்பவே தெரியும் நீ ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு. ஏன் நான் வரல? எங்க அப்பா அதனை ஃபீல் பண்ணாதா? யாருக்கிட்ட தெரியும், நீ பிறகுறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா கிட்ட நான் பழகிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவருடைய உள் மனசை என்னால சரியா இன்னும் புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க என்னையே புரிஞ்சுக்கல, எங்க இருந்து எங்க அப்பாவை புரிஞ்சுக்கிறது? அதுக்கெல்லாம் கொஞ்சம் விவரம் வேணா. ஏண்டா, நான் விவரம் இல்லாத அழுங்குறேனே. என்ன விவரமான ஆளா இருந்தா பொண்ணுங்களை போட்டோ எடுத்து ஆசை தீர்த்திக்கீங்களா? ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க? கண்ணா, பொம்பளைங்கள்லாம் இந்த மாதிரி போட்டோல லைஃப் சைஸ்ல நிக்க வச்சு அழகு பார்க்கத்தான் லாயக். தப்பி தவறி ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி அவ பேச ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அது இருக்கட்டும், இன்னைக்கு நீ ஃபங்க்ஷனுக்கு வராம போயிட்டிய. உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா கலகலப்பா சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே தானே இருக்கணும், ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கோம், மாலைகளா குமிஞ்சிருக்கோம். எத்தனை மாலை, எவ்வளவு கூட்டம், உங்களுக்கு திருஷ்டியே விழுந்திருக்கும். ஐயோ, அவங்க போடுறது போதாதா, நீ வேற போடணுமா? நல்ல நாள் இருக்குமா, என் டயத்தை வேஸ்ட் பண்றியே. எங்கே கோட்டா, ஃப்ரெண்ட்ஸுகளோட அதிகமா குடிக்கிறீங்கன்னு என் கையால ஊத்தி கொடுத்து குறைக்கலாம்னு பார்த்தா இன்னும் அந்த ஆசை உங்களுக்கு குறையவே இல்லை. பசியால் உடல் மேலிருந்தே கொஞ்சம் ருசியாய் மது அடிப்பாய். இந்தாங்க, இந்தாங்க. என்ன இது, இவ்வளவு பெரிய உடம்புக்கு இது போதுமா? என்ன குடிக்கவா, உதட்டுல தடவிக்கவா? என்னைக்கு போலதானே ஊத்தி இருக்கேன். இன்னைக்கு எனக்கு 60 வயசு, பிறந்த நாள். ஜாலியா கழிக்க வேண்டாமா? வேண்டாம், இன்னைக்கு இது போதும். அடடே, இது என்னது, பழையல் புது பழையல், எப்போ வராய்? உன் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த என் கையை கொஞ்சம் ஏத்தி விடுங்களேன், குளிர்ல வெறச்சிடுச்சு. இது மெட்ராஸ் இல்ல, ஊட்டி எங்க வீடு. ஒரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு இந்த வேலை தேவைதானா? ஐஏஎஸ் ஆபீசர்னா, அதை விட பெரிய பெரிய ஆபீசர்ஸ்ல வீட்டுல வந்து இதுதான் செய்யறாங்க. ஆமா, பெரியவர் என்ன வரலையா? பெரியவரா? உங்க சின்ன மகர் கண்ணர் என் பிறந்த நாளுக்கு கூட வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டார்ல. ஆமா, நீங்க தான் அவனை மதிக்கிறதே இல்ல. கண்ணன் பேர சொன்னதும் ஃபங்க்ஷன்ல கைத்தட்டுல பாத்தீங்களா? பார்த்தலே, உறுப்பினர் பேர்களுக்கு தான் ஊர்ல அதிகமா கைத்தட்டு விழுங்கிறதுக்கு உன் மகன் ஒரு உதாரணம். அவன் பேர சொன்னாலே உங்களுக்கு ஆகாது. எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரியாவா இருக்கும், அஞ்சு விரலும் ஒன்னா இருக்குங்களா? ஒன்னா இருக்க வேணாம், ஒத்துமையாவது இருக்க கூடாது. எல்லா பயலும் மடக்குகிறானா, கப்சுப்பிட்டு மடக்கிக்கலாம். இவ மட்டும் வெடச்சுக்கலாம். Thank you.
என்னங்க நீயா எங்கிட்ட ஒண்ணு பேச வேண்டாம். துரைக்கு ஃபங்க்ஷனு கூட வர முடியலையா? நான் ஒரு சாதாரண லேபர். அது எங்க அப்பாவுக்கு மட்டும் நடக்கிற ஃபங்க்ஷன் தான் முதல்ல நான் தான் வந்திருப்பேன். அது எம்டி ராஜசேகருக்கு நடக்கிற ஃபங்க்ஷன், நான் எப்படிமா வர்றது? உங்க அப்பா உன்னை பத்தி சொல்றது கரெக்டா தான் இருக்கு. அது சரி, நீ பெரிய எம்டியோட சம்சாரம். இப்படி சமையல்காரி செய்ய வேண்டிய வேலை நீயே செஞ்சிருந்தா எப்படி? ஒத்தாசுக்கு ஒரு வேலைக்காரி வச்சு கூடாது? நான் செய்யற வேலைக்கு 1000 குத்தம் சொல்றாரு உங்க அப்பா. வேலைக்காரி சமாளிப்பாளா? கஷ்டம் தான். பொன்னம்பல தன்னகிட்ட சொல்லி ஒரு நல்ல வேலைக்கார பொண்ணா கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன். அப்பா மேல தானே இருக்காங்க, நான் போய் பாத்துட்டு வந்துறேன். டேய் டேய் டேய், அங்க போய் ஏதாவது பேசி அவர் மூட கெடுத்துறாத. அவர் யார் நீங்க ஃபங்க்ஷன் வைக்க சொன்னதே? என்ன பார்க்காம அவர் தூங்கவே முடியாது. நான் தான் அவருடைய லாஸ்ட் கெஸ்ட். இரு, மேல தானே போற. அப்பாவுக்கு இந்த பாலை கொண்டு போய் கொடுத்துரு. இதுதான் முதல்ல வேலைக்காரி சேரும். அட சரி தான் போடா. நான் அம்மா உங்களுக்கு பால் கொடுத்து அமிச்சிருக்காங்க. கொண்டா, நீங்க தான் தூங்கிட்டீங்களே, எதுக்கு சரமா? தூங்கிட்டாரா? தூங்கிட்டாராம்மா. அப்படிதான் அவர் சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்லம்மா, இவன் லேபர் தானே, என்னத்தை பெருசா பிரசன்ட் பண்ண போறான்னு நினைச்சிருப்பாரு. ஆபீஸ் போறீங்களா? தாத்தா தலை சீவுறீங்களா? ஐயா மீசைக்கு மை போடுறீங்களா? பாக்குறீங்களா? அப்புறம் என்னடி கேள்வி? தாத்தா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களை எனக்கு பிடிக்கல. யூ ஆர் வெரி சீரியஸ். என்னங்க கண்ணன் நேத்து ஒரு செயின் கொண்டு வந்தானா? வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? எதை எப்ப குடுக்கணுமோ அப்ப குடுக்கணும். தூங்கும் போது வந்தா எப்படி வாங்கிக்கிறது? ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த செயின். அவ வாங்கிட்டு வந்தது தானே கில்ட்டா இருக்கும். இல்லீங்க, சுத்தமான தங்க நானே பார்த்தேன். அப்படியா? சரி வாங்கிட்டு வா, அவ பிரிய தேங்க எடுப்பானே, போட்டுக்கிறேன். வாங்கிக்கிறதா இருந்தா நேத்தே வாங்கிருக்கணுமா? இல்லன்னா கொடுக்க மாட்டேன்னு தானே கழுத்துல போட்டுக்கிட்டான். போட்டுக்கிட்டான். அவன் போட்டுக்கிட்டா நான் போட்டுக்கிட்டேன். தேங்க்யூ. எதுக்கு? எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்களா? யார் சொன்ன? வெளியில கண்ணனுக்கு ப்ரமோஷன் எல்லாரும் பேசிட்டாங்க. என்ன ஆர்? அது சி கண்ணன், நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசு. கிணத்துல விழுந்தவனே தண்ணி ரெண்டு தடவை மேல தூக்கி விடுது. மூணு தடவை. மூணு தடவை நீங்களே சொல்றீங்க. செங்கோட ஒரே ஒரு நாள் 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கான். அதுக்கு போய் டிஸ்மிஸ் பண்ணிருக்கீங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ். ஆஃப்டர் 10 மினிட்ஸ்? டைத்தோட வேலி தெரியுமா உனக்கு? பிளடி ஃபூல். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் தான் நான் பேசாம இருந்திருந்தேனா இன்னேரம் நீ பிறந்திருக்க மாட்டேன். என் முன்னால வந்து இப்படி பேசியிருக்க மாட்டேன். என்ன புரிய போது? முதல்ல அவங்க கிட்ட சொல்றேன், அப்புறம் டமாரி அடிப்பாங்க. ஓஹோ அப்படிங்களா?
அட சொல்லுங்க அண்ணே. நான் அப்படி உள்ள என்ட்ரியானே சும்மா கட 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 நாடிருச்சு. உங்களுக்கா? அவருக்குப்பா. அது ஏன் தரமன்னு கூட சொல்லல. நம்ம காக்கி சட்ட வேல்யூ எப்படி? அது சரி, நம்ம செங்கோட வேலை என்னாச்சு? அது அவன் டைம் பொறுத்து இருக்கு. நீங்கதான ஏன் பார்த்தது இல்லையா? இப்படி பார்த்தது இல்லையே. ஒவ்வொரு மாசமும் இந்த வீட்டுக்கு வரும்போதுதான் நீங்க கவலை எல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கீங்க. அங்கே குடும்பம், பிசினஸ், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். ஆனா இங்க நீயும் நானும் மட்டும்தான். இந்த சுகம் அங்க கிடைக்குமா? அதனாலதான் ஜாலியா பாட்டு பாடுறீங்களா? நான் எங்க பாடுனேன்? நீ முன்னால பாடின பாட்டை தான் நான் பாடினேன். நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆன புதுசுல நீ இந்த பாட்டை தானே பாடினேன். எங்க இப்ப பாடு பாக்கலாம்? ஐயோ வேண்டாங்க, பாடுடி. எங்க ஓடுற? நமக்கு மூடு வர்ற நேரத்துல ஓடுறிய. நீ பாட்டு பண்ணினா நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன். ஐயோ, நமக்கு பெரிய பெரிய பசங்க எல்லாம் இருக்காங்க, அத மறந்துடாதீங்க. ஞாபகப்படுத்திட்டியா? ஆமா, பெரிய எப்ப மெட்ராஸ் போறான்? இன்னைக்கு கண்ணனுடைய டிராமா பார்த்துட்டு நாளைக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னான். கண்ணனுடைய டிராமாவா? நம்ம கண்ணங்க. கண்ணனா? அப்பா, நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? என் முடிவை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். இன்னைக்கு என்ன சொல்றீங்கன்னு தான் கேட்க வந்தேன். இந்த சந்திரசேகர் உயிரை மதிக்கிறானோ இல்லையோ, சொன்ன வார்த்தைய மதிப்பாண்டா ராஸ்கர். நான் மட்டும் என்ன, உங்க பையன் தானே, ரோஷத்துல குறைஞ்சவனா? அதே உயிர், அதே வார்த்தை எனக்கு இருக்குல்ல. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று கூறும் தமிழகத்தில் பிறந்தவன் நான். மட்டும் என்ன, இமயமலையிலயா பிறந்த? இதே ஊட்டில தான பிறந்த. பட் உன் டியூட்டிய செய்யலையப்பா. அப்பா முடிவா சொல்ற? அடைந்தால் மாதவி, இல்லையே அதோ கதி. சுந்தர் கட்டாதீங்கப்பா, இதுக்கெல்லாம் பயந்த காலம் மலையாடி போச்சு. தான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால அப்பா சொன்னாருன்னா மகன் ஒத்துக்கணுமா? ஆமாங்க, அந்த நாடகத்தை பார்க்கும் போது எனக்கு என்ன நினைப்பு வந்து தெரியுமா? என்ன? கண்ணா அப்பாவை நடிச்சான்ல, அவன் பேச்சு நட எல்லாம் உங்கள மாதிரியே இருந்ததுங்க. என்ன மாதிரி இருந்ததா? அம்மா, அப்பா எதுக்கு கூப்பிட்டாரு? உங்க அப்பாவை பத்தி தான் தெரியுமே, யாராவது வந்தா போதும் உடனே நம்மள கியூல நிக்க வச்சு அறிமுகப்படுத்துவார். அப்பாவோட ஃப்ரெண்டும் அவருடைய பொண்ணும். டேய், அப்பா உன்ன கூப்பிடுறாரு போ. அண்ணி எங்க என்ன? 300 ரூபாய் படவு கட்டிருக்கேன், 30 நிமிஷம் ஆகும். 1000 ரூபாய்க்கு படம் வாங்கி கொடுத்துருக்கேன், கணக்கு பண்ணிக்க. வா 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 வ
என்னமா அது அப்பா எல்லார்கிட்டயும் ரொம்ப பொழுந்து பேசிட்டாரு எனக்கு ரொம்ப டெலிகேட்டா இருக்கு நீ ஐஏஎஸ் மகனே இல்ல அதான் உனக்கு இந்த தண்டனை நீ ஸ்கூல் பஸ் தானே உனக்கு அந்த தண்டனை இருக்க அப்பா உனையும் கூட போ 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 போம்மா இந்த விஷயத்துல தான் உங்க அப்பாவுக்கு போரே அடிக்காதே ஆ என்னடா மேக்கப்ல அமக்கலமா இருக்க ஏன் நீங்க மட்டும் இன்ட்ரோ듀ஸ் பண்றப்ப டீ கா டிரஸ் பண்ணிருப்பீங்க நான் யூனிஃபார்ம்லயே இருக்கணுமா ஐ அம் ஆல்சோ ராஜசகர்சன் ஓகே அக்செப்டட் பாத்தாச்சா நெக்ஸ்ட் ஐயா தான் கூப்பிடுறேன் இல்லையே அது கூப்பிட்ட மாதிரி தெரியல என்ன கூப்பிடல மா என்ன கூப்பிடலமா தங்கச்சி கூப்பிட்டுக்கார அண்ணன் கூப்பிட்டுக்கார அது நீ வந்து வீட்டுல இருக்கியோ இல்லையோ மா என்னையும் அறிமுகப்படுத்தல வாடா நான் அறிமுகப்படுத்த சொல்றேன் அம்மா அவங்க எல்லாம் போயிட்டாங்க போயிட்டாங்களா உங்க ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாரையும் அறிமுகப்படுத்துனீங்களே கண்ணனை மட்டும் ஏன் அறிமுகப்படுத்தல அறிமுகப்படுத்தலானே தான் இருந்தே அதுக்குள்ள வேண்டாம் 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 நீங்க என்ன சொல்லி சமாளிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் உண்மையிலேயே வேணும்னு தானே கண்ணனை அறிமுகப்படுத்தல எஸ் அப்படியே வெச்சுக்க பெரிய பையனை கலக்க அறிமுகப்படுத்தனே என் பொண்ண ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட்னு சொல்லி அறிமுகப்படுத்தனே இவனை என்ன சொல்லி அறிமுகப்படுத்த என் ஃபேக்டரியில ஜெனரல் மேனேஜர்னு சொல்லவா இல்ல நாடகத் ட்ராக் பண்ற பெரிய ஆக்டர்னு சொல்லவா அவ நாடகத்துல காமிச்ச மாதிரி நான் வில்ல இல்ல அவங்க அப்பன் உங்களுக்கு தெரியாது அவ மனசு எவ்வளவு நொந்திருக்குன்னு நோட் நல்ல நோட் அப்பதான் அவனுக்கு புத்தி வரும் மத்த பிள்ளைங்க மாதிரி இவனுக்கு படிப்பு வரலன்னு தான இப்படி நான் சொல்றீங்க சச்சே அப்படிதான் நானே சொல்றேனா அவனுக்கு படிப்பு வரலங்கறனால தானே அவரை கொண்டுட்டு போய் ஃபேக்டரியில சூப்பர்வைசரா சேர்த்து விட்டேன் இவன் கூட வேலைக்கு சேர்ந்தவன் எல்லாம் மேனேஜர் அளவுக்கு வந்துட்டான் இவன் படிப்படியா இறங்கி லேபர் ஆயிட்டான் நல்ல வித்தா இருந்தா மொட்டை பாறையில கூட முளைக்கும் நீங்க எப்படி முடிவு பண்ணிட்டீங்க அவ முன்னுக்கு வர மாட்டான்னு வரட்டும் என் எதிரில உட்கார்ந்து ஈக்குவலா பேசுற அளவுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் அவனை பத்தி பேசு நான் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வர்றது சாமி கும்பிடுறதுக்காக இல்ல உங்களை பார்க்கத்தா உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது நீ ஈஸியா சொல்லிட்ட ஆனா என்னால சொல்ல முடியல இத பாருங்க எங்க அப்பாவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் படிப்புக்கும் திறமைக்கும் நிச்சயமா ஒரு மதிப்பு கொடுப்பாரு இந்த ஏழை பணக்காரங்க பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு முதல்ல நீங்க இன்ஜினியர் ஆகுங்க அப்புறம் அப்புறம் காதல் ஒரு வேதம் கண்ணு
கண்களால் விழித்து அண்ணன் கூப்பிடாத. உன் அண்ணனா இருந்தனா இன்னார அவனை ஓங்கி அரைஞ்சிருப்பேன். என்ன என்ன சொல்ல போறேன்? இவரை நான் விரும்புறேன், உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், இவரையே தான் கல்யாணம் பண்ணி போறேன்னு. ஒரு தங்கச்சி ஒரு அண்ணங்காரன் இந்த நிலைமையில பார்த்தா என்ன செய்வான் தெரியுமா? கண்டந்துடமா வெட்டி போட்டுருவான். என்ன மாப்பிள பயந்துட்டீங்களா? ஆனா நான் அப்படி இல்லை. என் தங்கச்சிக்கு இந்த வயசுல இவ்வளவு தைரியமான்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னாலயே சாதிக்க முடியாது, என் தங்கச்சி சாதிச்சிருக்கு இல்லையா? மனசுக்கு பிடிச்சவனையே ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், அதான் நியாயம். அதுக்காக இப்படி டூயட் பாடுறதுலாம் அநியாயம். இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். மஞ்சு, உங்க கல்யாணத்தை பத்தி எப்போ எங்க யாருகிட்ட பேசணுமோ நானே பேசி முடிச்சு வைக்கிறேன். ஓகே மஞ்சு, ஹாஸ்டலுக்கு போ. மாப்பிள தங்கச்சி பொம்பளைங்க ஹாஸ்டலுக்கு போகுது, நீங்க எங்க அந்த பக்கம்? வீட்டுக்கு வாங்க, சூடா டீ அடிப்போம். ஹலோ, எட்டு செருப்பேன். என்னங்க? யாரும் இந்த கிளிய கொண்டாந்து மாட்டேன். நம்ம கண்ணன் தான் அழகா பேசுமே, ஏதாவது பேசிச்சா? உன் மக மாதிரி அழகா பேசுச்சு, போய் கேளு. என்னம்மா பாத்தீங்களா, எவ்வளவு அழகா பேர் சொல்லி கூப்பிடுதுன்னு. ஒளிப்பு சொல்லலையா? உன் மகனுக்கு என்ன திட்டணும்னு ஆசையா இருக்கு, அதனாலதான் கிளிய விட்டு திட்டுறான். பரவாயில்ல, நேர்லயே திட்ட சொல்லு. புறப்படுங்க குழந்தை மாதிரி. ஐயா ஐயா, கொஞ்ச நேரத்துங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. என்னப்பா மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு கொடுக்கறதுக்கு ஐயா என்ன மன்னிக்கணும் ஐயா. எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க ஐயா. ஃபேக்டரியில வேலை காலியே இல்லப்பா, நான் தான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேனே. ஐயாவுடைய மனசுல ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னா நிச்சயம் எனக்கு வேலை கிடைச்சிரும் ஐயா. ஐயா மனசுல இடமா? இப்ப என் மனசுல இடமே இல்ல, ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா. ஐயா தயவு பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா ஐயா, நீ வந்து எங்க கூட சீட் ஆடுறியே, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, அவரால ஆட முடியலன்னு. என்னங்க நான் இப்படி சொல்ற? நான் மட்டும் உன்ன மாதிரி பணக்காரன் இருந்தேனா எங்க அப்பா பேச்ச மாதிரி நடக்கவே மாட்டேன். உங்க அப்பா எங்க இல்லங்கற தைரியத்துல பேசுற. ஏய் அப்பா உன கலெக்டர் ஆக சொல்றாரு, ஆயிரியே? அத எப்படி முடியும்? அதுக்கெல்லாம் படிப்பற வேணா. அங்கதான் பிரச்சனையே. எல்லாரும் கலெக்டர் ஆயிட்டு அப்புறம் பியூன் எல்லாம் யார் பாக்குறது? அவன் அவனுக்கு என்னென்ன வருதோ அததான் செய்யணும். இப்ப நமக்கு ரம்மி வருது, சீட்டை போடு. நான் பாதியிலேயே ஆட்டத்தை முடிச்சுக்கிறேன், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட். டேய் நீ போட்ட கார்டில் அவனுக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு, எனக்கு என்ன வருது பார்ப்போம். ஏ குமார் இங்க வா. டேய் எதுக்கு? உனக்கு பிடிக்காத விஷயம், நீ உட்காரு. டேய் வாடா. எதுக்கு கூப்பிடுறான் என்னங்கடா அது? ஒண்ணு கூத்துறதுல என்னடா பார்ட்னர்? என்ன காப்பாத்துங்க, தாடி வச்ச ஒரு ஆளு என்ன மறைச்சு பாத்துட்டு போறாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு புண்ணியமா இருக்கும், என்ன காப்பாத்துங்க. ஏய் காப்பாத்து காப்பாத்து, நான் என்ன சினிமா ஹீரோவா பாஞ்சு வந்து காப்பாத்துறதுக்கு? நீ யாரு, எந்த ஊரு, ஏன் இங்க வந்து ஒளிஞ்சிருக்க? அதெல்லாம் அப்புறம் விவரமா சொல்றேன், என்ன முதல்ல காப்பாத்துங்க. வா டேய் வாங்க. என்னங்கடா இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி முழிக்கிறீங்க? இந்த பொண்ணு இதுவா? எங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு வேணும்னு ஒரு ஆளுகிட்ட சொல்லி விட்டு இருந்தேன். இந்த நேரத்துல நமக்கு இங்கதானே காணா? அவர் நேரம் இங்க அனுப்பிச்சு விட்டாரு. ஏன் பயப்படுற? வா நீங்க அனுப்புப்பா. டாடிய பார்த்து பயந்துடாத, ரொம்ப நல்ல பசங்க. ஹாய் கண்ணா. யாராது?
ஏமாமா பேய பார்த்த மாதிரி பயப்படுறீங்க? பொண்ணுடா மாமா. கண்ணா, உன்னை பத்தி இதுவரைக்கும் நான் நல்லபடியா நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியே நீங்க அப்படியே நீங்க வீட்டு வேலைக்கு ஒரு பொண்ணு வேணும்னு அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களாமே? என்கிட்ட தானே சொன்னாங்க. நான் தானே ஏற்பாடு பண்ணனும். நீ இதே உன்ன ஏற்பாடு பண்ணி கூட்டி வந்திருக்க. யாரமா நீ? என்கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேளுங்க. வாங்க எதுக்குடா மாமா உள்ள? என்ன மாமா வந்துற? எல்லா வீட்டை சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில எங்க பங்களால வேலைக்கு சேர்த்துருவாரு. இன்னைக்கு நைட் இங்க வர மாமா. தைரியமா போய் பயந்துறாதீங்க. கொஞ்சம் செமி என்ன செமிய புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் செமியா எங்க கொண்டாந்து விட்டு போறேன். வா தைரியமா உள்ள வா. ஆமா, நீ எதுக்காக இந்த ஊருக்கு வந்த? எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல. எங்க தூரத்து சொந்தக்காரங்க வீட்டுல தங்கி இருந்தேன். அந்த மாதிரி ரொம்ப மோசம். அந்த வீட்டுக்கு யாராரோ ஆம்பளைங்க எல்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க. என்னையும் தப்பு செய்ய சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க. அதனாலதான் யாருக்கும் தெரியாம ஓடி வந்துட்டேன். அப்படியெல்லாம் வாழ்றதை விட எங்கேயாவது விழுந்து செத்து போயிடலாம். அம்மா உன் பேர் என்ன? செல்லக்கிளி. செல்லக்கிளி? இந்த கிளி காக்கா குருவி இந்த பேர்லாம் வேண்டாம். இன்னில இருந்து உன் பேரு செல்லம். அம்மா சொந்த ஊர் அது? சிலுக்குவார்பட்டி. சிலுக்கு? என் வாயில நுழைய மாட்டேங்குது. இன்னில இருந்து உன் ஊரு மானாமதுரை. அம்மா உங்க அப்பா யாரு? அப்பா இல்லன்னு தான் சொன்னேனே. உனக்கு அப்பா இருக்காரு, ரிட்டையர்ட் கான்ஸ்டபிள். நாளைக்கு அந்த வீட்டுல இதே மாதிரி தான் சொல்லணும். புரிஞ்சுதா? பேர் என்ன? பேரு செல்லம்னு சொல்லேமா. பேரை சொல்ல இவ்வளவு வெக்கமா? எந்த ஊரு? ஊரு வந்து மானாமதுரைன்னு சொன்னியே. உங்க அப்பா என்ன பண்றாரு? அப்பா வந்து ரிட்டையர்டு கான்ஸ்டபிளுடைய பொண்ணு அப்படின்னு தைரியமா சொல்லுமா. அது ரிட்டையர்ட்னு சொல்றது கௌரவ குறைச்சல்னு ஃபீல் பண்றா போல இருக்கு. எல்லா கேள்விக்கு நீ தான் பதிலோ. கிராமத்து பொண்ணு இல்ல, அதனால தான் கூச்சப்படுதுங்க. உங்க வேலை எனக்கு வேண்டாம். உங்க வேலை எனக்கு வேண்டாம். வாமா போலாம். அவ கிராமத்து பொண்ணு, அவள கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கற மாதிரி கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவா? சமய கட்டுனா கரெக்டா பதில் சொல்லுவா? எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் ரெக்கமெண்ட் பண்ண இல்ல, அதனால வேலை கொடுக்க மாட்டீங்களே. யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட். நீ மட்டும் என்ன, உங்க அப்பா ரெக்கமெண்ட் பண்ணா நான் ஏத்துக்க மாட்டேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கு. இன்னசென்ஸ் எப்பவுமே சின்சியரா இருப்பாங்க. ஆனா இந்த கோழ பசங்க இருக்காங்களே, அவங்க தான் டேஞ்சரஸ். குடிப்போம் தள்ளிக்க. என்ன மாமா, பாத்து பல நாள் ஆச்சு. எங்க இந்த பக்கம்? ஆமா, பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. யார் இந்த பொண்ணு? பொண்ணு அதான். பொண்ணு யாரு? வேலைக்கு வந்திருக்கிறா. வேலைக்கு சேர்த்த? ஆமாப்பா. ஏமா, ஒரு பொண்ணு வேலைக்கு சேர்க்கறதா இருந்தா அது கொலம் கோத்திரத்துல விசாரிக்கிறது இல்லையா? இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு எங்க வேலை பார்த்து யார வேலை விட்டுருந்தாங்க எல்லாம் கேட்கணுமா? சரி மாமா, வேலை வேண்டாம். ஆமா, அப்பா கேட்டாங்கல்ல. பின்ன அப்பா கேட்டானா நான் கேட்டானே? நீ போ. போமா? உன் பேர் என்னன்னு சொன்ன? செல்லக்கு. செல்லம். இந்த பாரு செல்லம், நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு வேலையும் ஒழுங்கா செய்யணும். காலையில எழுந்த உடனே வாசல பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். பாத்ரூம் கூட போனேன். கழுவு போனேன். அதுக்குள்ள ஏன் கை விட்ட?
நினைச்ச மாட்டேன். பாரு, நீ பாத்ரூம் போறதாவோ இத பார்த்ததாவோ யாருக்கும் சொல்லிக் கூடாது. அப்பா ரூம் தான் கிளீன் பண்ணா நாங்களா மனுஷனா தெரியலையா? யார் ரூம் கிளீன் பண்ணு போங்க. இந்த ரூம்ல எங்கயாவது பாட்டில் கேட்டில் வச்சிருக்கீங்களா? இருந்தா சொல்லிடுங்க, நான் அதை எடுக்கவே மாட்டேன். பாட்டில என்ன குழப்பற? என்ன இப்பதான் பெரிய ரூம்ல ஒரு பாட்டில்? ஐயோ, நான் சொல்லவே மாட்டேன்ப்பா. யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சொல்லக்கூடாதுன்னு சொன்னார அப்பாவா? அவர் அப்படி சொன்னார்னா நீ எங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடணும். இல்லனா வேலை போயிடும் தெரியுமில்ல? ஐயோ, அப்படின்னா சொல்லிடுறேன். சொல்லு, பாட்டில அப்பா ரூம்ல எங்க 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 பார்த்த? பாத்ரூம்ல ஒரு பொட்டை மாதிரி தண்ணி எல்லாம் வருது இல்ல? ஓஹோ, அதான் சமாச்சாரம் இதுக்கு. நீங்க என்ன பண்ற? அம்மா நம்ம சிங்கம் கூண்டுக்குள்ள மாட்டிக்கிருச்சு. என்னடா சொல்ற? திருவாளர் ராஜசேகர் அவர்களுடைய இரவு 9:30 வரை உள்ள ப்ரோக்ராம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா 9:40 ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்ன ப்ரோக்ராம் அது? சர்பத் வேணா நானே வாங்கி சாப்பிட மாட்டேன். சர்பத்தா? என்ன சொல்றீங்க? விளையாடுறியா? எங்க இந்த வேலைக்காரி ராஸ்கல்? முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியேறும். நீங்க தானே சொன்னீங்க அவ நல்ல பொண்ணு, இன்னசென்ட் பீப்புள்லாம் ரொம்ப சின்சியரா இருப்பாங்கன்னு. நான் அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு நான் யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொல்லிருக்கேன். உங்ககிட்ட எப்படி சொன்னா? ஏங்க, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல சொல்றதுக்கும் சொல்லாததுக்கும் ஒரு ஆள் தேவையா? நீங்க யாரு? உங்க கௌரவம் என்ன? உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இந்தாங்க சாவி. இனிமே உங்களுக்கு எவ்வளவு தேவையோ பீரோல இருந்து தாராளமா எடுத்து சாப்பிடுங்க. ஆனா ஒன்னே ஒன்னு, நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த ரகசியமும் வேண்டாம். அப்படி ஏதாவது இருந்தாலும் தயவு செய்து என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. அத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. மழை துரிச்சு எங்க இருக்கீங்கன்னு பார்த்தேன். ஆமா, என்ன யோசிக்கிறீங்க? நான் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன். என்னது? இன்னையில இருந்து குடிக்க போறதில்லை. ஐயோ வேண்டாம் சாமி, வேண்டாம். குடிக்காம இருந்தா நீங்க ரொம்ப சீரியஸ் ஆயிடுவீங்க. அன்னைக்கு டாக்டர் சொன்னாரேன்னு ரெண்டு நாள் குடிக்காம இருந்தீங்க. யாரால உங்ககிட்ட நெருங்க முடிஞ்சது? எதுக்குமே ஒரு எல்லை இருக்கு. அத மீறாம நடந்துகிட்டா எல்லாருக்கும் நல்லது தானே? எனக்கு குடிப்பழக்கம் இருக்கிறதுனால தானே அந்த வேலைக்கார பொண்ணுகிட்ட இப்பெல்லாம் பொம்பளை கிட்ட தான் இருக்கணும். வேண்டாம், வாங்க சாப்பிட போலாம். எடுத்து வை, நான் ஏல தோட்டம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ ஜாகிரத, மனசுல இன்னும் வாலு பண்ணு நினைப்போ. வணக்கம்மா. இங்க வந்து தொந்தரவு கொடுக்கறதுக்கு மன்னிக்கணுமா? ரொம்ப கஷ்டப்படுறம்மா. ஐயா கிட்ட சொல்லி எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கம்மா. யார சிபாரிசு பண்ணாலும் ஐயாவுக்கு பிடிக்காது. அவர்கிட்ட நீயே கேளு. பலமுறை கேட்டுட்டம்மா, இல்லன்னுட்டாரு. என் பொண்டாட்டி பக்கவாதத்தினால பட்ட படுக்கையா இருக்கிறா. என் குழந்தை குட்டிங்க எல்லாம் பட்டினி கிடக்குது. நான் ஏதாவது கொண்டு போனாதான் அவங்க ஒருவேளை பசியாவது தீர முடியும்.
என்ன பெத்த தாய் மாதிரி இருக்கீங்கம்மா. நீங்க சொன்ன ஐயா கண்டிப்பா கேப்பாருமா. கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா. அம்மா கொஞ்சம் தயவு பண்ணு. என்னப்பா இதெல்லாம்? எழுந்திரு. ஃபேக்ட் விஷயத்துல நான் தலையிட்டேன்னு அதை ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நானோ அது இல்ல, நம்ம பொண்ணு மஞ்சுவோட விஷயம்தான். மஞ்சுவுக்கு என்னாச்சு? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்னது மஞ்சுவுக்கா? திடீர்னு என்னங்க இப்ப அவளுக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? திடீர்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அத்தனை பொறுப்பு உன் தலையில தானே விழும். ஏன் இப்படி பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? வயசு 60 ஆகுது இல்ல, நீ ஒத்துக்க மாட்ட. இருந்தாலும் ஆன வயசு ஆனது தானே. அதெல்லாம் சரிதாங்க. அவளை நல்லா படிக்க வைக்கணும், பெரிய டாக்டர் ஆக்கணும். என் உடம்புக்கு ஏதாவது வந்தா என் பொண்ணுதான் எனக்கு வைத்தியம் செய்யணும் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, இப்ப ஏங்க திடீர்னு மனசு மாத்திட்டீங்க? இல்லம்மா, இன்னைக்கு நான் ஃபேக்டரியில இருக்கும் போது ஒரு நல்ல சம்பந்தம் வந்துச்சு, அதனால கொஞ்சம் மனசை மாத்திக்கிட்டேன். பையன் நல்ல பையனா, எம்பிஏ படிச்சிருக்கானா, அவங்க தாத்தா ராவ் பகதூர் பட்டம் வாங்கினவரா, நல்ல அப்பா அம்மா, நல்ல வசதியான குடும்பம், நம்ம குடும்பத்து கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு பிரியப்படுறாங்க. இப்போ அவங்க காத்திருக்கிறது என்னுடைய வார்த்தைக்காக, நான் காத்திருக்கிறது உன்னுடைய வார்த்தைக்காக. என்ன சொல்றேன்? நீங்க ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் எப்பவாவது ஏதாவது மறுத்து பேசியிருக்கேனா? அது மட்டும் இல்ல, நான் இன்னொரு முடிவும் பண்ணிருக்கேன். என்னங்க அது? கல்யாணத்துக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துறதா இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? மெட்ராஸ் வீட்டை பெரியவனுக்கு கொடுத்துடலாம்னு இருக்கேன். சரிங்க. இந்த வீடு மஞ்சுவுக்கு தான், ஏன்னா பிறந்த இடத்துடைய பெருமை பெண்களுக்கு தான் தெரியும். அவளாலதான் இந்த வீட்டை பாதுகாக்க முடியும். அப்புறம்? அப்புறம்னா சொல்லு. நீங்க தாங்க சொல்லணும். ஓ, பெரியவரை பத்தியா? வரச்சொல். வீடு பெருசா இருந்த என்ன பிரயோஜனம்? லாண்டரிக்கு போட்டு வாங்குற யோகியதை நமக்கு கிடையாது. துவைக்கிறதும் கண்ண, தேய்க்கிறதும் கண்ண, போட்டுக்கிறதும் கண்ண. என்னம்மா? கண்ணா, அப்பா உன்ன கூப்பிடுறாடா. அப்பாவா? என்னையா? ஆச்சரியமா இருக்குதாம்மா. எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். சந்தோஷம்? என்ன கல்யாணம் ஏற்படா? கல்யாணமா? உனக்கா? என்னம்மா எனக்கு சந்தோஷம்னா அது ஒண்ணேதான். அதை விட சந்தோஷமான விஷயம் போய் கேளு. இது கொஞ்சம் போடு. அப்பா எது சொன்னாலும் சரி சரின்னு சொல்லு. சரி சரி. டே, லுங்கிய கீழே போடுறா. எதுக்கு? அப்பா முன்னால போறேன்ல, மரியாதை வேண்டாம். மரியாதை லுங்கிலயா இருக்கு? இப்படிதான் தேவையில்லாம அவரை பத்தி சொல்லி எங்களை எல்லாம் பயமுறுத்தி வச்சுக்கிறீங்க. ஐயோ, அப்பா கூப்பிட்டீங்களாமே. சொத்துக்களை எல்லாம் தனித்தனியா பிரிச்சு எல்லாருக்கும் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கேன். சரிங்கப்பா. மெட்ராஸ் பங்களாவை உங்க அண்ணனுக்கு கொடுக்கலாம்னு இருக்கேன். சரி. இந்த பங்களாவை உன் தங்கச்சிக்கு. சரிங்கப்பா. ஃபேக்டரியை உனக்கு தான் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணேன், ஆனா அது நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீ வளர்றத பொறுத்து தான் இருக்கு. நான் எங்கப்பா வளர்றது? நீங்க தான் என்ன கவனிக்கிறதே இல்லையே. அதுக்கு இல்லப்பா, வாழ்க்கையை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும், எனக்கு சில ஐடியா இருக்கு. நாளையில இருந்து நீங்க சொன்னீங்கன்னு ஒரிஜினாலிட்டி நான் மாத்திட்டேன்னா எல்லாரும் ஃபேக்டரிக்காக தாண்டாக மாட்டான்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபேக்டரி வேணாப்பா, உங்க அன்பு இருந்தா அதுவே போதும். அப்படி நான் உங்ககிட்ட அன்பு காமிக்கல, தினம் 1000 தடவை தூக்கி முத்தம் கொடுக்க சொல்றியா? தினம் வேண்டாம், வாரத்துக்கு வேண்டாம், மாசத்துக்கு ஒன்று கொடுக்கலாம்ல. ஒற்றுமையா சேர்ந்த நம்ம கைகளோட சத்தத்துக்கு ஈடா இந்த உலகத்துல வேற சத்தமே கிடையாது. இத நான் சொல்லல, கார்ல் மார்க்ஸ், லெனின் போன்ற பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க. ஏனுங்க அவங்க எல்லாம் யாருங்க? தொழிலாளர் தலைவருங்க. என்னையும் நீங்க யூனியன் தலைவரா ஏத்துக்குவீங்களா? நீங்க தலைவராகி என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்களா? ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நம்ம மாதிரி தொழிலாளிங்க எல்லாம் கார்ல தான் வேலைக்கு போறாங்க. அப்போ யூனியன்ல சேர்ந்தா நாங்களும் கார்ல போறாங்களா? ஓ, எல்லா வசதிகளும் தானா கிடைக்கும். இப்பதான் எல்லா வசதியும் முதலாளி பண்ணி கொடுத்திருக்காரு. அதானே
எங்க குழந்தைங்க படிக்க பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காரு. கேன்டீன்ல குறைஞ்ச விலையில சாப்பாடு போடுறாரு. எங்க குடும்பங்களுக்கு கஷ்டம்னா அப்பப்ப உதவி செய்யறாரு. ஏன் செய்யறாரு? குதிரைக்கு புல்ல காட்டி கூட்டிட்டு போற மாதிரி உங்களை கண் துடைப்பு பண்ணிட்டு கடினமான உழைப்ப உங்ககிட்ட இருந்து உறிஞ்சிக்கிறாரு. நம்ம முதலாளிங்களா? முதலாளிங்கிற பேரு இருந்தாலே எல்லாரும் அப்படித்தான். நம்ம முதலாளி கிட்ட முதலாளி தொழிலாளிங்கிற வித்தியாசம் எல்லாம் இல்லைங்க. அப்படி இருந்தா அவரோட சொந்த மகனையே நம்ம கூட லேபரா வேலை செய்ய விடுவாருங்களா? சொந்த மகனா? ஆமா, நம்ம செக்ஷன்ல வேலை செய்யறாரு கண்ணன் சார். ஓ, அப்படி ஒரு ஆள் இங்க இருக்காரா? ஆமா. ஓ சங்கர் ஐயேசா, அப்படி சொன்ன நீ அந்த மூணு எழுத்து வாங்கினால வாங்கின. இந்த வீட்டுல என் தலையெழுத்து தடுமாறுது. மணி என்னாச்சு? அஞ்சரண்ணா கோல்ஃபி சொல்லு, யார் சொல்ல சொல்லு. கல்யாணமா? மஞ்சுக்கா எப்ப சொன்னாரு? சொல்லலையே. என்னடா மஞ்சு கல்யாணமா? ஆமா. நிச்சயதாம்பலம் ஆயிருச்சா? நிச்சயதாம்பலம் ஆகல, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு உங்க அப்பா சொன்னாரு. என்னமா மெட்ராஸ்ல இருக்கிற அண்ணன் இங்க இருக்கு எனக்கு தகவல் கொடுக்கறா? அந்த அளவுக்கு லைல்ஜ் வாங்கிட்டல? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ இல்லாமல கல்யாணம் நடக்க போகுது? எதுக்கு? கல்யாண பந்தில மக்க எடுத்து தண்ணி வச்சுறியா? இந்த பாருமா, அப்பாவுக்கு நான் பையனா இருந்து மஞ்சுக்கு அண்ணனா இருந்தா முதல்ல நீங்க ஏதாவது சொல்லிடணும். உள்ள போடா. விடுமா? உள்ள போடா. ஏமா நான் பயமுறுத்த? மஞ்சு கல்யாணத்தை பத்தி என்கிட்ட ஏன் சொல்ல? எனக்கு இப்பவே தெரிஞ்சாலும் உங்ககிட்ட இருக்காட சொல்லணும். அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிருக்கீங்க. அவன மாதிரி நானா என் பேருக்கு முன்னாடி உங்க இன்சியல் தான் போடுறேன். உங்க அண்ணன் பேருக்கு பின்னால இன்னும் மூணு இன்சியல் இருக்க, அது உங்ககிட்ட இருக்கா? ஐஏஎஸ்ஆ? அது சரி, நான் ஐஏஎஸ் படிக்கல தான். ஆனா மஞ்சு சின்ன வயசுல தூக்கி வளர்த்து நான் தான். அவளை கான்வென்ட் கூட்டு போனதுனால தான், காலேஜ் கூட்டு போனதுனால தான். இப்ப ஹாஸ்டல்ல போய் கேட்டா உங்களையோ அந்த ஐஏஎஸ் அண்ணனையோ தெரியாது. என்னதான் தெரியும் கண்ணா? என்ன கேட்க வேணாமா? கட்டிக்கு போறவ மஞ்சு, அவள ஒரு வார்த்தை கேட்டாரு. இவரே தேங்க்யூ பெரியவரே, அவர் சொல்றது சரிதானம்மா. நான் இவர்கிட்ட கேட்க வேண்டாம், அவரே ஒத்துக்கிட்டார். இருந்தாலும் அவகிட்ட கேட்கணுமா இல்லையா? மஞ்சு, அப்பா. அம்மா, பொண்ண பெத்த அப்பங்கிற முறையில உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். உனக்கு வரப்போற மாப்பிளுடைய பெயர் குமார். எம்பிஏ படிச்சிருக்கார், பெரிய வீட்டு பையன், உனக்கு ரொம்ப பொருத்தமானவர். உனக்கு சம்மதம்மா? சம்மதம்மா? அப்பா எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம்டா. என்னையும் ஏமாத்திட்டேன், உன் காதலையும் ஏமாத்திட்டேன், ஏன் மொத்தத்துல ஒன்னையே ஏமாத்திட்டேன். அண்ணே, ரமேஷ் புதன்கிழமை என்ன பொண்ணு கேட்க வரதா சொன்னாரு, அதுக்குள்ள அப்பா இப்படி. நீ இதை ஏன் தைரியமா அப்பாட சொல்ல? என் தைரியத்தை சின்ன வயசுலயே அப்பா என்கிட்ட இருந்து எடுத்துட்டாரு. உனக்கு தெரியாதா? ஒரு குடும்பத்துல எல்லாருமே ஒரே மாதிரியா இருக்க முடியாது. ஆனா அதுக்காக சொந்த தங்கச்சியோட கல்யாண விஷயத்தையே உங்ககிட்ட கலந்து பேசலன்னா, உங்க அப்பா உங்களை ஒரு மனுஷனாவே மதிக்கலையே. உங்ககிட்ட இருக்கிற குறை வெளியே தெரியாம உங்களையும் பெரிய மனுஷனா மாத்துற வழி எனக்கு தெரியும். நான் சொல்ற மாதிரி எல்லாம் கேப்பீங்களா? எங்களோட யூனியன்ல சேர்றீங்களா? வெரி குட். நாளையில இருந்து உங்களுக்கு போனுக்கு மேல போன் வந்துகிட்டே இருக்கும். ஹலோ அண்ணா. சார் இருக்காரா? அண்ணா சாரா? ஆமாங்க, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஹோல்ட் ஆன்.
அப்பா கூப்பிட்டீங்களா? டெலிபோன். ஹலோ கண்ணா. ராமசாமியா? சத்தம் போடுறதுக்கு டெலிபோன் தேவையில்லை. ஒரு ரூம்ல போய் கத்து, அவரு கேட்கும். சரி அப்புறம் பேசு. போன வை. என்னங்க இன்னைக்கு சண்டே, லீவு நாள கூட வீட்டு ஆபீஸ மாத்துறீங்களே? இப்ப உனக்கு என்ன வேணும்? வாங்க சாப்பிடலாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ போன அப்புறம் வர்றேன். ஹலோ கண்ணா ஐயா இருக்காங்களா? கண்ணா ஐயா ஹலோ. கண்ணன் கூப்பிடுறீங்களா? பிரதர் கண்ணன், ஒரு நாளைக்கு 40 டெலிபோன் வருது. கண்ணன் 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 வர டெலிபோன் அட்டன் பண்றதுக்கு நான் என்ன டெலிபோன் பாயா? என்னங்க இது, அவனுக்கு போன் வந்தா இங்கதானே வரும். வரட்டும், ஆனா டெலிபோன் நம்பரை யார்கிட்ட கொடுக்கிறது, எதுக்காக கொடுக்கறதுங்கிற ஒரு மரியாதை வேணும். அந்த மரியாதை அவங்கிட்ட இல்ல. சொல்லிவை கண்ணா, அனாவசியமா போன் நம்பர் எல்லாம் கொடுத்து அப்பாவுக்கு ஏன் தொல்லை கொடுக்கற? அவருக்கு வந்த அவசியம், எனக்கு வந்த அனாவசியமா? ஏமா என்ன விரோதி மாதிரியா பாக்குறாரு? எல்லா பாண்டி அவரு வச்சா அவன் எப்படிமா பேசுறது? மெதுவா பேசு அப்பா. அம்மா எனக்கு போன் எல்லாம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நான் வளரேன்னு அர்த்தம். அதான் அவர் எதிர்பார்க்கறாரு, இன்னைக்கு போன் வரும், நாளைல இருந்து ஆளுங்களே வரும். வணக்கம். என்ன சார பாக்கணும்? நான் இங்க இருக்கேன். வணக்கம் யாரு? அண்ணன் சார அங்க இருக்காரு. வாங்க வாங்க. வந்தமா பாத்தமான இல்லாம தேவையில்லாம எங்கெங்க நின்னு பேசுகிறீங்க? தேங்க்யூ. காபி எல்லாம் கொடுத்தாச்சா? ஆமாங்க. வந்திருக்கவர்லாம் பெரிய மனுஷன், காபி கொடுக்க வேண்டியது. என்னது சத்தம்? கண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசி. நான் வீடு கட்டி இருக்கிறது அமைதியா வாழ்றதுக்காக. கண்ட காலி பயல்கள் அவன் சத்தம் போறதுக்காக இல்ல. மறுபடியும் சத்தம் கேட்டுச்சு. இல்லைங்க, நான் போய் சொல்லிடுறேன். என்னடா அது, உள்ள ஒரே சத்தமும் கலாட்டாவும்? கலாட்டாவா? கலகலப்புமா? என் வளர்ச்சி மண்ணம் கட்டி அப்பா சத்தம் போடுறாருல்ல. ஏமா போனும் வரக்கூடாது, ஆளுங்களும் வரக்கூடாது, அப்புறம் நான் எப்படி முன்னேறது? அதெல்லாம் இருக்கட்டும், இனிமே வீட்டுக்குள்ள கூட்டத்தை சேர்க்காத. வீட்டுக்குள்ள கூட்டம் எனக்கு வேணும், ஆனா அப்பாவுக்கு தெரியக்கூடாது. ஓகே.
பண்ணிட்டு இருக்கே? அம்மா இங்க பாம்பம்மா. ஐயோ வரணும் வரமுக்கம்மா. ஐயோ இந்த ஓலை வாங்கி போடுங்க. அதுக்குள்ள வந்துருச்சு. இப்படி படிக்கட்டுக்கு வரணும் வரமுக்கம்மா. ஐயோ இந்த ஓலை வாங்கி போடுங்க. அதுக்குள்ள வந்துருச்சு. இப்படி படிக்கட்டுக்கு போய் அப்படி உள்ள வை. அப்படினா அந்த ரூம்ல செல்லம் படுத்துறக்களே. ஐயோ குமுடு குமுடு குமுடு. செல்லம் செல்லம் செல்லமா செல்லம் என்னம்மா இந்த பக்கம் பாம்பு போச்சா? ஐயோ பாம்பா எங்க மாமா இருக்கு. ஐயோ எங்க மாமா இருக்கு. என்னங்க நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறீங்களா? வெளியே போறேன். முதல்ல கேளுங்களேன். கதவ திறக்கற சொல்லு. நம்ம கண்ண இல்ல அன்னைக்கு நான் ரொம்ப திட்டினேன். ஏண்ட ஆட்களை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள கத்துறேன்னு. அதுக்காக ஆட்கள் பார்க்க வந்தா பேசுறதுக்குன்னு ஒரு சின்ன குடி சின்ன குடிசை. குடிசை? ஆமாங்க. இங்கயா? விலகு. இப்பதான் மகன் கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுறான். எப்ப ஒருத்தர் தனக்கு ஒண்ணு வேணும்னு நினைக்கிறானோ அப்பவே அவன் முன்னேறதா அர்த்தம். இன்னைக்கு குடிசை, நாளைக்கு பங்களா, நாளைக்கு ஃபேக்டரி. கண்ணை படிப்படியா முன்னேறணுங்கிறதுக்காக தானே கொஞ்சம் கோபப்படுற மாதிரி நடிக்கிறேன். பெரியவரே பெரியவரேன்னு கிண்டல் பண்றேன். பிருந்தாவனம் என்னங்க? ஆமா, நேத்து ராத்திரி ரூம்க்கு பாம்பு வந்துச்சுன்னு சொன்னீங்களே, நிஜமாவா? என்ன பொய்யா? நான் எங்க அம்மா பார்த்தேன்னு பயந்து ஓடில பாம்பு? நான் உங்களை கேட்கலங்க, பாம்ப கேட்டேன். ஏய் என்ன கிண்டல, வேணா பாரு இன்னைக்கு வரும் பாரு. நேத்து மாதிரி 11 மணிக்கே வருமா? இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் லேட்டா வரும். ஏன் அப்படி போறதா? அது வேலையா? வேற வேலை வட்டியா இல்லையா? பயந்தியா? தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி, தண்ணி தவிக்குது தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி, அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி. நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது, வீட்டுக்குள்ள காவல் இருக்குது, நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது, வீட்டுக்குள்ள காவல் இருக்குது. கண்ணி கிளி ராத்திரிக்கு கண்ணு மொழி, தண்ணி தவிக்குது தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி, அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி. என்ன
சமைக்க வந்த பசிக்கு நீதானே ருசிக்கிற அடியேத்தி பாரு விளக்கு எரிய மறுக்குமா பொழுது போனா மன்னத மனசு மத்தள போட்டு தண்ணி தவிக்குது தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது வீட்டுக்குள்ள காவல் இருக்குது நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது வீட்டுக்குள்ள காவல் இருக்குது கண்ணுக்கிளி ராத்திரிக்கு கண்ணு மூடி யார் என்ன சொன்னாலும் நான் தான் ஜோடி உன்னோடு சேராது ஏழை ஜாதி கலந்த பின்னாலே எதுக்கு ஜாதி எனக்கு ஒரு ஜாதி பஞ்சாதி அடி விளைஞ்ச கருது வளைஞ்சு நிக்குது அறுக்கவா எண்ணி கட்டில மெத்தைய கட்டி குடிக்கிற தண்ணி தவிக்குது தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி இந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது வீட்டுக்குள்ள காவல் இருக்குது நெஞ்சுக்குள்ள ஆவல் இருக்குது வீட்டுக்குள்ள காவல் இருக்குது கண்ணிக்கிளி ராத்திரிக்கு கண்ணு மொழி தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி தண்ணி தவிக்குது வண்ணக்கிளி அந்த தண்ணி குடத்துல தண்ணி குடிக்கணும் வண்ணக்கிளி ஒரு சின்ன எதுனாலும் பங்களாவில சாரி சாரின்னு சொல்லுவீங்க ஓங்கிறீங்களே சாரி கிடையாதா அது ராஜசேகர் எப்படியோட பங்களா இது சாதாரண ராஜசேகரனுடைய வீடு அது ஒதுக்காதீங்க அது எனக்கு பங்களாவில இதை நான் சாப்பிட்டா எச்சல்னு சொல்லுவீங்க இங்க அமிர்தமா எனக்கு கிடைக்கிறதே இதுதானே என்னங்க நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் கேட்பேன் அதுக்கும் நீங்க சரின்னு தான் சொல்லணும் இந்த வீட்டுக்கு வந்தாதான் உன் காரியத்தை எல்லாம் சாதிச்சுக்குவியே சொல்லு நான் எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருக்கணும் எப்ப என்னை விட்டு விலகி இருந்தேன் சதா பக்கத்துல தானே இருக்க அது இல்லைங்க நான் இறந்ததுக்கு அப்புறமும் நீ என்ன சொல்ற ஆமாங்க நான் இறந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு வெளியே எங்கேயோ கொண்டு போய் என்ன புதைச்சிடாதீங்க நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கிற இந்த வீட்டுக்கு பக்கத்திலே என்ன புதைச்சிருங்க அப்பதான் உங்க பக்கத்திலே இருக்கிற ஆத்ம திருப்தி எனக்கு கிடைக்கும் பைத்தியக்காரி நான் முந்திகிறனோ இல்ல நீ முந்திக்கிறியோ நடக்கிற காரியத்தை யார் தடுத்து நிறுத்த முடியும் இப்ப நம்ம வீட்டுல நல்ல காரியம் நடக்க போகுது அதை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கும் செல்லோ அங்க என்ன பண்ற என்ன ஆச்சு உனக்கு வாங்கண்ணே என்ன திடீர்னு நீ என் கூட வா எங்கண்ணே நீ ஒரு வேலைக்கார பொண்ணை கூட்டிட்டு வந்தியே ஆமா செல்லம் இன்னசன் கேர்ள் வேலையெல்லாம் சுத்தமா இருக்குமே வாடாண்ணா இதுக்கு காரணம் யாரடி சொல்லு நீ இந்த நிலைமையில இருந்தா அந்த அவமானம் உனக்கு மட்டும் இல்ல இந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களுக்கும் தான் ஏய் எங்கிட்ட மட்டும் சொல்ல நான் யாருகிட்டே சொல்ல மாட்டேன் ஐயோ கடவுளே நான் இப்ப என்ன பண்ணுவேன் என்னங்க பொன்னம்பரத்தை கூட்டிட்டு வந்துட்டேன் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு சம்பளம் ஆக்கியோ அதை கொடுத்து உடனே வெளியே அனுப்பு வாடிங்க
யாரவா? தெரியாது. தெரியாதா? உனக்கு தெரியாம அப்படி இப்ப பதில் சொல்ல போறியா இல்லையா? யோசிக்க வேண்டிய நேரத்துல சிரிச்சுட்டு இப்ப பதில் சொல்ல வேண்டிய நேரத்துல அழற. உன் சொந்த ஊர் அது? அது நான் உனக்கு சொல்லி கொடுத்த ஊரோட பேரு. உனக்குன்னு ஒரு சொந்த ஊர் இருக்கும்ல, அது எந்த ஊர்? சிலுக்குவார் பட்டி. சிலுக்குவார் பட்டியா? நீ பொட்டி படிக்கையோட தயாராரு, நான் வண்டியோட வரேன். அவர் கூட போக முடிவு பண்ணிட்டியா? எல்லாரும் கேட்டாங்கல்ல, நான்தான் காரணம் சொல்லக்கூடாது. கண்ணா, என்னடா சொல்ற? உண்மைதான் சொல்றேன், தப்பு என் மேலதான். என்ன மன்னிச்சிருமா? என்ன மன்னிச்சிருமா? ஐயோ, அவர் கூப்பிடுறாரே, நான் இப்போ அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு, கேக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீ படிக்கிற, மன்னிச்சேன். எந்த வேலைக்கும் போற, மன்னிச்சேன். நான் நினைச்சபடி ஒரு அணு கூட வளரல, மன்னிச்சேன். ஏன் அதனால பாதிக்கப்பட போறா? அந்த பொண்ண நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். வெக்கமா இல்ல? எனக்கு பிறந்தவன் எங்கிருந்து வந்த ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்க போறேன் சொல்றேன். இது ஒரு உலகத்துக்கு தெரிஞ்சா நடக்க போறவன் தங்கையோட கல்யாணத்துக்கு இந்த அவமானத்தை அன்பளிப்பா கொடுக்க போறியா? தங்கச்சிக்கு அப்பா அம்மா இருக்கு, சொத்து சங்கம் இருக்கு, ஆனா செல்லத்துக்கு யாருமே இல்ல. இந்த நிலைமையில அவளுக்கு நான் தானே ஆதரவு. பயப்படுறேன். நீ எந்த முடிவுக்கு வேணாலும் போ, அத பத்தி எனக்கு அக்கறை இல்ல. நடக்க போற என் மகளுடைய கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் எனக்கு அக்கறை. அன்னைக்கு உன் தங்கச்சி பத்தி அவ்வளவு பறிஞ்சு பேசுறேன். அது உண்மையா இருந்தா, அவ மேல உனக்கு பாசம் இருந்தா, அவளோட நல்வாழ்வுல உண்மையிலே உனக்கு கண்டுகிட்டு இருக்கேன். அப்பா எங்களை, அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ண வேணாமா? அண்ணா சாப விட வேணாம்னு சொல்லுமா? அண்ணே,
அண்ணே, புதுப்பந்தி ஆரம்பிச்சாச்சு. நம்ம அநாத பள்ளி கூடத்து பசங்க கூட சாப்பிட வந்திருக்காங்க. நீங்க வந்து விசாரிச்சா நல்லா இருக்கும். கை காயுது. ஏமா ரசம் இல்ல? குயிலே குயிலே, தண்ணி வச்சதை நானே காட்டி குத்துறேன் போல இருக்கு. கிளியே, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ஏன் நான் உங்ககிட்ட விளையாட கூடாதா? நம்மளா விளையாடுன சின்ன பாப்பாவா? நம்மளா அறிவாளி பெரியாள் கையல். ஆமா ஆமா, மோகம் 30 நாள், ஆசு 60 நாளும் சொல்லுவாங்க. இன்னைக்கு 65வது நாள். ஆளை விடு. ஆமா, என்ன ஒரு மாதிரி நாத்தம் அடிக்குது? எலி செத்து போயிருக்கோம். அது இல்ல, பாட்டில் நாத்தம் மாதிரி. பினாயில் பாட்டிலோ? அது இல்ல இல்ல, உங்க அப்பா வச்சிருந்த பாட்டில இருந்து இப்படித்தான் நாத்தம் அடிச்சது. நீங்க குடிச்சிருக்கீங்களா? போய் சொல்லாதீங்க, நீங்க குடிச்சிருக்கீங்க. குடிச்சேன். விஷம். விஷம் குடிச்சீங்களா? ஐயோ, என்ன கே விஷம் குடிச்சிட்டேன். விஷம் குடிக்கலன்னு கடைக்கு போனேன். ஓ, மூஞ்சி ஞாபகத்துக்கு வந்து பக்கத்து கடையில இத குடிச்சு வந்துட்டேன். ஏன் குடிச்சீங்க? இத நீ முதல்லயே கேட்டிருக்கணும். என் கூட பிறந்த தங்கச்சி கல்யாணம். கூட பிறக்காத எவனோ கல்யாணத்துக்கு சூட்டு போட்டு வந்துக்கிறான். என்ன கூப்பிடல? அழையாத வீட்டுக்கு நுழையாத சம்பந்தினா? ஆனா நான் நுழைஞ்சேன். ஏன் தங்கச்சி பாஸ்? எனக்கு எவ்வளவு கவலை இருக்கும். குடிச்சா கவலை எல்லாம் போயிடுமா? மொத்தமா போகாது, இன்ஸ்டால்மெண்ட்ல போயிடும். சரி சரி, இன்னைக்கு குடிச்சது போதும். இனிமே குடிக்கவே கூடாது. இனிமே நான் ஏன் குடிக்கணும்? கல்யாணம் ஆயிடுச்சு. சத்தியமா நாள்ல இருந்து நான் குடிக்கவே மாட்டேன். நீ தூங்குமா? தூங்கு. உலகத்திலே பெரிய வேதனை பிரசவம் தான் பெண்கள் சொல்லுவாங்க. ஆனா ஒரு பொண்ணை பெத்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள அப்பம் படுற வேதனை அடே அப்பா 1000 பிரசவத்துக்கு சமம். கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்தது இல்ல? கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க பாத்தியா? மினிஸ்டர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ரங்கநாதன், ஒரு சுடுபூச்சி பையன் எங்கேயுமே போக மாட்டான். நம்ம வீட்டு கல்யாணம்னு வந்திருக்கான். மாப்பிள்ளை பாத்தியா, வசதிக்கேத்த குணம், படிப்புக்கு தக்க மரியாதை. நம்ம வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள. மாப்பிள்ள நம்ம பொண்ணை கூட்டிக்கிட்டு ஜப்பான், இங்கிலாந்து, அமெரிக்காலாம் போறலாம் சொன்னாராம். நம்ம பொண்ணு ரொம்ப லக்கி கேர்ள். அல்ல, யார நினைச்சு கூட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நல்லா புரியுது. அவரே நினைச்சு கொட்டினா வாழ்க்கை போற முன்னே இருக்க வேண்டியதான். எப்படா இருக்கு உன் தங்கச்சியோட கல்யாண போட்டோ ஆல்பம்? என் திறமைய பாத்தியா? ஆட்டோமேட்டிக் கேமரா, நான் எடுத்தாலும் இப்படிதான் வரும். போட்டேன் ராஸ்கல். இது யார் மாமா? இது இவர் தெரியாது உனக்கு? உங்க அப்பாவோட தங்கச்சியோட புருஷனோட அண்ணனோட சகல. எனக்கு இப்படி ஒரு சொந்தக்காரங்கிறது இப்பதான் தெரியுது. ஏ கண்ணா, உங்க அப்பா வர்றா? அப்பாவா? இது பாரு, நீங்க இருக்கிறது அவருக்கு தெரிய வேண்டாம். இவ்வளவு ஒளிஞ்சுக்க. வாங்கண்ணே, வாங்கம்மா. நீங்க ரெண்டு பேரும் தம்பதி சமேதரா இந்த ஏழையோட வீட்டுக்கு வரதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். மஞ்சுவோட கல்யாண ஆல்பம் ரெடியா? அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு. அண்ணே, போட்டோவை பார்த்தேன். அந்த போட்டோல உங்க வயசு 28 இல்ல 26, அவ்வளவுதான் மதிப்பிட முடியும். வைக்காதே, ஏன் ஆல்பம் லேட் ஆகுமா? போட்டோ இருக்கட்டும், ஜோடியா வந்திருக்கீங்க, டீ சாப்பிட்டு போங்க. வாங்கம்மா, வாங்கண்ணே, உள்ள வாங்க, உட்காருங்கண்ணே. வாங்க உட்காருங்களேன். நீங்க உட்காருங்க. ஆல்பம் தானே கேட்டீங்க?
டீ குடுக்கறேன் நீடா. நான் தான் சொன்னேன்ல டீ தானே டீ தானே குடுக்கறேன் டீ. நீங்க அங்க வந்தீங்க, இது பிரம்மச்சாரியோட கிச்சன், பாக்குறதுக்கே கன்றாவியா இருக்கும். பரவாயில்ல அண்ணே, உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன். கண்ணே எப்படி இருக்கான்? கண்ணனா? அவன் ஞாபகமாவே இருக்கு எனக்கு. நேத்து ராத்திரி கூட அவன் என்கிட்ட பேசுற மாதிரி கனவு கண்டேன். ஒரே ஒரு தரம் அவனை பார்த்துட்டா போதும். உள்ள போங்கம்மா, போய் பாருங்கம்மா. என்னம்மா ஒரு சாதாரண டீ, அது எனக்கு போட தெரியாதா? அது கெல்புக்கு நீங்க வரணுமா? கண்ணா, அம்மா, அப்பா, ஒரு நாள் உன்னை பார்க்காம இருக்க முடியலையே. ரெண்டு மாசம் லீவ்ல உன்னை பார்க்காம எப்படி பிரிஞ்சிருப்பேன்? கண்ணனை வீட்டை விட்டு அனுப்பிச்சானோ அவனே நினைச்சு நீங்க வருத்தமா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா? அவனும் ரொம்ப வருத்தப்படுறான், பார்க்க மெலிஞ்சு போயிட்டான். அது எப்படி உனக்கு தெரியும்? அவன் இங்க வந்திருந்தானா இல்ல நீ அங்க போயிருந்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தாயை பிரிஞ்ச புள்ள மெலியதாங்க செய்யும். என்னங்க நடந்ததெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அவனை வீட்டு அவன் புருஷன், எனக்கு ஒரு மரியாதை தரணும்ல. ஆமா, கையே எப்படி வச்சிருக்கீங்க? நீ என் பொண்டாட்டி, நானும் உனக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதான் கையை எப்படி. சரி சரி, நேரம் ஆச்சு, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாம். நீ சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடாம நான் எப்ப சாப்பிட்டிருக்கேன்? வாங்க, நீங்க சாப்பிட்டிருக்கீங்க. நான் ஏதோ இப்பதான் தண்ணி சாப்பிட்டிருக்கீங்க. நான் ஏதோ தண்ணி தான் சாப்பிடுவேன். நீங்க குடிச்சிருக்கீங்க, மறுபடியும் நீங்க குடிச்சிட்டு குடிச்சேன் குடிச்சேன். நீ என் பொண்டாடி தானே, ஏன் குடிச்சேன்னு கேட்டியா? ஏன் குடிச்சீங்க? இன்னைக்கு என் அம்மாவை பார்த்தேன். எங்க அம்மா என்ன பார்த்ததும் அவங்க என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டு ஓன்னு அழுதுட்டாங்க. நானும் எங்க போய் பாத்தீங்க? என் நிலைமைய புரிஞ்சு கடவுளே எங்க அம்மாவை என் கண் முன்னாடி கொண்டு நிறுத்தினேன். நான் சொல்ல மறந்துட்டேன், எங்க அம்மாவை பார்த்தோன்னே கைகாலெல்லாம் ஆடிடுச்சு, புள்ளிடுச்சு. அந்த வேகத்துல ஒரு கோடரை இங்க அடிச்சிட்டேன். நாளைக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? நாளைக்கு யாரையும் பார்க்க வேண்டியது இல்ல, நீ நம்பலாம். இத பாருங்க, இந்த கிண்டல்லாம் வேண்டாம். எங்க வந்த ஸ்வீட் எதுக்காக? நானும் உங்களை மாதிரி அப்பா ஆக முடியுங்கறத நிரூபிச்சிட்டல, அதுக்குதான். அதான் ஊரே நாறுதே. நாறுறதுக்கு நான் காரணம் இல்லையே. கிசுகிசுவா வந்தாலும் பகிரங்கமா நானே சொல்லிடுறது நல்லது. கூட வேலை பார்க்கறவங்களாம் ஸ்வீட் கொடுத்துட்டேன். எம்டிக்கு ஸ்வீட் கொடுக்கலாம் எப்படி? நீ எப்ப முரசவரி அப்பாவானியோ அது எனக்கு இனிப்பான செய்தி இல்ல, கசப்பான செய்தி தான். உங்களுக்கு கசக்கம் இனிக்குங்கிறதுக்காக நான் ஸ்வீட் கொடுக்க வரல. நாளைக்கு என் பையன் பிறந்து தாத்தாக்கு ஸ்வீட் கொடுத்தேன்னு கேட்டா நான் பதில் சொல்லணும் இல்லையா? அதுக்குதான்.
சேர்ந்து தண்ணி போட்டது உன் பொண்டாட்டி சொல்லிட்டியா? சொல்லணுமா? அதான் வீசுதே ட்ரைனேஜ் மாதிரி. அது என் குத்தம் இல்ல, சரக்கோட குத்தம். பாக்குற பாக்குற அதிகிட்டம். ஏன்னா கல்யாணம் பண்ணவெல்லாம் தண்ணி அடிக்கிறீங்க? அதுக்குதான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. காரணம் அது இல்ல, எவனும் பொண்ணு கொடுக்கல. அது என் பிரச்சனை. உன் பிரச்சனைக்கு வருவோம். நீ போய் உங்க அப்பாவை பாக்குற. ஆயிரம் தப்பு செஞ்சாலும் அவர் உங்க அப்பா. சொல்றம்மா, நாளையில இருந்து நான் தண்ணி போட மாட்டேன். சீ, அவன் தண்ணி போட மாட்டான். வரட்டும்மா. என்னங்க அவரும் குடிச்சிட்டு வந்திருக்காரா? சுத்தமான பசும்பால், ரெண்டு டம்ளர் சாப்பிட்டிருக்காரு, அவ்வளவுதான். எங்க அவர் சொல்றதும் சரிதானே? நீங்க போய் அப்பாவை பார்த்தா என்னமா? வேண்டாம். ஏன் வேண்டாம்? அதெல்லாம் அப்பா விஷயம், உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது. எனக்கு அப்பா இல்லன்னு தானே நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், யாரடி சொன்னா உனக்கு அப்பா இல்லன்னு? உனக்கு ஒரு அப்பா இல்ல, 10,000 அப்பா இருக்கா, போதுமா? ஏய் கிளி, இந்த வீட்டுல என்கிட்ட யாரும் அன்பா பேச மாட்டாங்க, நீயாவது பேசு. ஓஹோ, உங்களுக்கு என் மேல கோவமா? ஆனா எனக்கு யாரு மேலயும் கோபம் கிடையாது. நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டேன், அதை தெரிஞ்சுக்கணும்னா அவளையே என்கிட்ட வந்து கேட்க சொல்லு. அது என்னன்னு சொல்லு சொல்லு கிளி. அந்த கனவுல நான் ஒரு இளவரசனா வர்றேன், என்ன இளவரசனா ஒத்துக்கிறாரா இல்லையான்னு கேளு. இளவரசனே தான். அப்படிவா வழிக்கு? அந்த கனவு எப்படி ஸ்டார்ட் ஆயிச்சு தெரியுமா? வழி மறந்தாண்டி அடியாத்தி அரச மக ஆண்டியானாண்டி
வளர்த்தவனே வழி மறந்தாண்டி அடியாத்தி அரச மக ஆண்டியானாண்டி சேரமக பூத்திருக்க சோடமக காத்திருக்க சேரமக பூத்திருக்க சோடமக காத்திருக்க பொண்ணு தர அனுப்பிவிட்டான் போலையே இவனுக்கு பொறுக்கவில்லை காட்டி விட்டான் வேலையே ஏய் படத்தவனே வழி மறந்தாண்டி அடியாத்தி அரச மக ஆண்டியானாண்டி பொருத்தம்னா பொருத்தம் இதுங்க எங்க ராசா வருத்தம் என்ன வருத்தம் வேணாங்க ஜாதகத்தில் துழி இருக்க தாவி வந்து கிளி அழைக்க இளவரசன் போனதென்ன பாவமா இந்த சபையினில் சாதிக்கொரு நியாயமா ராசா பொருத்தம் என்ன பொருத்தம் எங்க ராசா வருத்தம் என்ன வருத்தம் என்னங்க மகுடமும் குறைந்தது என பேச்சு சேத்தை பூசுவது எனது பழக்கம் அல்ல ஆற்றில் இறங்குவது அரச பழக்கம் அல்ல போ ராணி அடடட போராணி வேந்தே ஏன் இந்த கோபம் சொல்லுங்கம்மா உங்க வாரிசு வருந்தும் வாழ்த்தியே ஆகணும் வேந்தே ஏன் இந்த கோபம் சேர்ந்தால் அது கூட கங்கை பெண் பாவம் வேண்டாம் நீ வாழ்ந்தவா மன்னவா ராணி உன் கண்ணில் கண்ணீரை கண்டான் என் நெஞ்சு தாங்காதம்மா கல்யாண ஜோடி சங்கீதம் பாடி நூறு ஆண்டு காலம் வாழட்டும் லாலி 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 என்னது சாப்பிட்டனுங்க கோரிக்கை மனுங்க என்ன கோரிக்கை இதேதான் கார்ல் மார்க்ஸ் சொன்னார்களாமாங்க லெனின் சொன்னார்களாமாங்க ஸ்டாலினும் சொன்னார்களாமாங்க ஏய் அவங்க சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும் இப்ப நீ என்ன சொல்ல போற அது அவங்களுக்கு தானுங்க தெரியும் யாருக்கு அவங்களுக்குங்க சூட்டு கமலாத்தி போ Thank you.
என்ன அம்மானு கூப்பிடாதே, அத்தேன்னே கூப்பிடு. எப்படி இருக்கேம்மா? நல்லா இருக்கேன். இந்த நிலைமையிலதான் உன் உடம்பு ஜாகிரதையா பாத்துக்கணும். நீங்க ரெண்டு பேருமே சின்னஞ்சிருசுங்க. நல்லது கெட்டது சொல்றதுக்கு பெரியவங்க யாருமே இல்லைன்னுதான் அவருக்கு தெரியாம நான் இங்க வந்தேன். இந்த அம்மா இது வாயும் பயிருமா இருக்கியே, உன் வாய்க்கு ருசியா ஏதாவது வேண்டாமா? அதனாலதான் இந்த பலகாரத்தை கொண்டு வந்தேன். உள்ள வாங்கம்மா. உள்ள வரணும்னு எனக்கும் ஆசைதாம்மா. ஆனா அவருடைய வார்த்தை மீறி நான் எப்பவுமே நடந்ததில்லையே, இப்ப மட்டும் எப்படி? நீயும் உன் புருஷன் மனம் கோணாம நடந்துக்கம்மா. ஆமா, கண்ண எப்படி இருக்கான்? அவருக்கு எப்பவும் உங்க ஞாபகம் தான். இத வந்துடுறேன். இத பாத்தீங்களா, உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அவரோட நண்பரை வச்சு இதை வரைஞ்சிட்டு இருக்காரு. இன்னும் வரைஞ்சு முடியல. இது முடியறதுக்குள்ள நானே வந்துடுவேன். தெரியுங்களா? எம்டி ராஜசேகரோட மகன். ராஜசேகர் மகனா? ஆமா. நீங்க ராஜசேகரோட மகனா? எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். வெறும் சட்டம் ஒழுங்கு மட்டும் காரணம் இல்ல, நம்முடைய அன்பும் உழைப்பும் தான் காரணம். உங்க மனசையெல்லாம் கெடுத்தது யார்? என் முன்னால வர சொல்லுங்க. நீங்க அசந்து போற அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் ஐயா. ஐயா ஐயா, மிஸ்டர் கொஞ்சம் என் கூட வரீங்களா? நான் யூனியன் விஷயமா பேச வந்திருக்கேன், அதனாலதான். என்ன சொன்னேன், என்ன சொன்னேன்? தோலை செருப்பா தச்சு காலில் மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு எப்படி தச்சிட்டியா இல்ல தைக்க போறியா? உதாரணத்துக்கு சொன்னதை போய் உடும்பா பிடிச்சுக்கிட்டீங்களே. தேர்தல் சமயத்துல அரசியல்வாதியும் கொடுக்கிற வாக்குறுதியை ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜனங்களே கேக்குறது இல்ல. நீங்க என்னடா? Shut up! Come to the point. எம்டி சார், இப்ப எனக்கு இருக்கிற பெரிய மார்க்கெட்டே நான் என்ன சொன்னாலும் என் தோழர்கள், அதாவது உங்க தொழிலாளர்கள் கேட்பாங்க. அதனால நான் சொல்றது நீங்க கேட்கணும். இந்த பசங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இவனுங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும்னா நீங்க லாபத்தை பேப்பர்ல தான் பார்க்கணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, காதும் காதும் வச்சா மாதிரி நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்,
எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. ராவோட ராவா இந்த ஊரை விட்டே புறப்பட்டு போயிடுறேன். இவனுங்க பிரச்சனையும் தீர்த்து வச்சிடறேன். நீங்க நிம்மதியா தூங்கலாம். எப்படி வசதி? வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள என்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்கீங்க. உங்களை சும்மா அனுப்பலாமா? 1 லட்சம் ரூபாய் உங்க தகுதிக்கு ரொம்ப குறைச்சல். என் கௌரவத்துக்கு ஏத்தாப்புல நானும் ஏதாவது செய்ய வேணாமா? ஃபர்ஸ்ட் யூ ஆர் டிஸ்மிஸ்ட் பாஸ்டர்ட். நான் வேலைக்கு சேர்ந்து 90 நாள் ஆயிடுச்சு. இனிமே என்ன டிஸ்மிஸ் பண்ண முடியாதே. இங்க லேபர் கோர்ட்னு ஒண்ணு இருக்கே, தெரியாதா உங்களுக்கு? தொழிலாளர் யூனியன், தொழிலாளர் யூனியன். குட் மார்னிங் சார். என்ன யாரும் வேலை செய்யாம வெளியில இருந்து கொடியை பிடிச்சு கோஷம் போட்டு இருக்காங்க? அது ஒண்ணும் இல்ல சார், பக்கரி டிஸ்மிஸ் பண்ணதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல சார், 80% வர்க்கர்ஸ் உள்ள வர்க் பண்ணிட்டு இருக்கேன், பாக்கி 20% வர்க்கர்ஸ் வெளியில ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கேன். அமைதியா நடந்த ஃபேக்டரியில அராஜகம் உண்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? லுக் ஹியர், லுக்கிங் சார். அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்களோ எது பண்றாங்களோ அது பத்தி எனக்கு கவலை கிடையாது. வர்க் வழக்கம் போல நல்லா நடக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டுட் சார். இருந்தாலும் கொஞ்சம் காம்ப்ரமைஸா? காம்ப்ரமைஸ் வேண்டாம் வேண்டாம். முதல் கட்ட போராட்டத்திலேயே முதலாளி காம்ப்ரமைஸ் ஆயிட்டா அவருக்கு மரியாதை இல்ல. எடுத்த எடுப்பிலேயே நாம ஜெயிச்சிட்டா நமக்கு மதிப்பு இல்ல. அதனால நம்மளுடைய அடுத்த கட்ட போராட்டம் உண்ணாவிரதம் தான். உங்க கூட சேர்ந்ததுல இருந்து நாங்க உண்ணாவிரதம் தானே இருக்கிறோம். வீட்டுல இருந்து பிரயோஜனம் இல்ல, பப்ளிக்கா இருந்தாதான் எஃபெக்ட். ஆனா அத யார் இருக்கிறது? ஏனுங்க தலைவரே, கார்ல் மார்க்ஸ் இருக்க சொல்றது அறிவு கட்ட முண்டாம். அவர் லண்டன்ல எல்லாம் இருக்காரு, இங்க எப்படி வர முடியும்? நான் சொல்றத கொஞ்சம் யோசனை பண்ணுங்கப்பா. எனக்கு எதிர உட்கார்ந்து ஈக்குவலா பேசுற அளவுக்கு அவன் என்னைக்கு வரானோ அன்னைக்கு அவனை நான் மகன் ஏத்துக்கிறேன். சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. நான் இருக்கேன். வெரி குட். எல்லாரும் கையை தட்டுங்கப்பா. நான் நினைச்சதை விட நீங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவீங்க. தலைவரா வரப்போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தகுதியே கிடைக்கும். நான் வரேங்க. எங்க கிளம்பிட்டீங்க? நாளையில இருந்து உண்ணா வரதுன்னு சொல்லிட்டீங்க, இன்னைக்கே ஒரு புடி பிடிச்சாதானே? இப்பவே நம்ம போராட்டத்துக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. அது எப்படிங்க? அப்பாவை எதிர்த்து பிள்ளையே உண்ணாவிரதம் இருந்தா வெற்றி நமக்குத்தானே. சீ கழுத, நீ எதை எதையோ நினைக்கிற. நான் இப்ப எதுக்காக உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு தெரியுமா உனக்கு? என்ன பட்னி போடுறதுக்கு? என்ன சொல்ற? பின்ன என்ன? நீங்க உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு அங்க பட்னி கிடந்தா நான் மட்டும் வீட்டுல எப்படி சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? நாம பேசாத. காந்தியில இருந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி வரைக்கும் கடைபிடிக்கிற ஒரே சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா உண்ணாவிரதம் தான். எங்க அப்பா கோபக்காரன் தான் உனக்கு தெரியும். என் மேல உள்ளுக்குள்ள எவ்வளவு பாசம் வச்சுக்கிறாருன்னு தெரியுமா? நான் தும்பனாவே அவர் தூங்கவே மாட்டாரு. நான் பட்னியாக இருந்து அவர் சும்மா இருப்பார. நாளைக்கு காலையில ஃபேக்டரி வாசல்ல நான் உண்ணா வரது இருப்பேன். எங்க அப்பா சர்ன்னு கார்ல வருவார். எனக்கு சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது. கண்ணா, நான் ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிடப்பா. வா வீட்டுக்கு போறேன். வா அப்பா. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தலைவர் பக்கரிக்கு, தலைவர் பக்கரிக்கு, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் யூனியன், தொழிலாளர் யூனியன், தொழிலாளர் யூனியன், தொழிலாளர் யூனியன், தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, பக்கரிக்கு, பக்கரிக்கு, பக்கரிக்கு.
ஊதுற முன்னாடி நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிடற மாதிரி இருக்கு. அப்ப உனக்கு டேய் கண்ணா, நீ 20, உங்க அப்பா 60, நீ ஆத்தோரமா இருக்கிற நாணல், அவர் அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆலமரம். நாணலால ஆலமரத்தை அசைச்சுக்க முடியாது. ஆலமரம் அதுவா சாஞ்சாதான் உண்டு, சாஞ்சாலும் நாணல் மேலதான் விழும். யார் நாணல்? நீ. நான் சிங்கி போயிடுவேன், பாதிப்பு உனக்கு தான். அதை மறந்துடாத, ஜாகிரத. ஒடியா உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. சொல்றேங்க, தப்பா நினைக்காதீங்க. எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில எப்பவும் வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு எனக்கு தெரியும். சொந்த வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா இப்ப நம்ம பேச போறது ஃபேக்டரியோட பிரச்சனை, பல தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனையை இன்னும் வளர விடாம எப்பவும் போல ஃபேக்டரி நடக்கணும்னா அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றணும். நானும் எத்தனையோ விஷயங்கள்ல ஜெயிச்சிடலாம் தான் நினைச்சேன், ஆனா முடியாம போச்சு. என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். அந்த மாதிரி இந்த விஷயத்துல நீங்களும் மிஸ்ஸஸ் பத்மாவதி. மிஸ் பத்மாவதி, இட்ஸ் ஆல் ரைட். இதுவும் என் மிஸ்டேக் தான். இந்த விஷயத்திலையும் நான் என்ன சமாதானப்படுத்திக்கிட்டேன். மிஸ் பத்மாவதி, மிஸ் பத்மாவதி, நீங்க ரொம்ப புத்திசாலி. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க மட்டும்தான் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க. தொழிலாளர் பிரச்சனை உட்படத்தான். அதனாலதான் என் வீடு தேடி வந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் அவ்வளவு கேவலமானவை இல்லை. நான் இங்க வந்தது தொழிலாளர்களை பத்தி பேசுறதுக்காக மட்டும் இல்லை, உங்க வாழ்க்கை பத்தி பேசுறதுக்காக தான். ஏன் வாழ்க்கையா? அப்படி ஒண்ணு எனக்கு இல்லையே. எத்தனை வருஷத்துக்கு முன்னால அது முடிஞ்சு போன கதையாச்சே. நீ அப்படி சொல்லக்கூடாது. வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான் அமையும். அந்த வாழ்க்கையை உங்க விருப்பப்படி மறுபடியும் அமைச்சுக்கிறதுல தப்பு. போதும் போதும், இப்படி எல்லாம் நீங்க சொல்லி நான் கேட்கற காலம் இருந்துச்சு. ஆனா இப்போ மிஸ் பத்மாவதி, தேங்க்யூ. இறந்த காலத்தை பத்தி நெகிழ் காலத்துல பேச வேண்டாம். நீங்க எங்கிட்ட தொழிலாளர் பிரச்சனை பத்தி மட்டும்தான் பேசலாம். அதுவும் இங்க இல்ல, என் ஆபீஸ்ல. பட் மை டிசிஷன் இஸ் ஃபைனல். அதை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. என்ன, அப்படி யாரும் எனக்கு இல்லையே. காப்பியா டீயா? டீன்னு சாப்பிடு, சாப்பிடு. நேத்து லேபர் ஆபீசரும் எம்டியும் பேசினதை பார்த்தா பிரச்சனை இப்போதைக்கு முடியறதா தெரியல. அது முடியற வரைக்கும் நாமளும் உண்ணாவிரதத்தை நிறுத்தவே போறது இல்ல. யோ, உண்ணாவிரதம் இருக்கிறது நானு. என்ன ஒரு வார்த்தை கேட்காம நீயே பேசிட்டு இருந்தா? என்ன சொல்ற? நான் எந்திரிக்கணும்னா இவங்களை கேட்கணுமா? எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டு?
நீ இவங்க பேச்ச கட்டிக்கிட்டு இங்க உண்ணாவிரதம் இருக்கிற அங்க உன் பொண்டாட்டி உண்ணாவிரதம் இருந்து இப்ப அவளுக்கு அபார்ஷன் ஆயிட்டுறா. எப்பமா? இப்பதான் நான் அவள் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டு வரேன். வாங்க மாமா. பாதியில போறதுக்கு யூனியன் அலோ பண்ணாது பிரதர். இப்ப நான் போய் அவன் என் பொண்டாட்டி ஹாஸ்பிடல். அது உன் குடும்ப விஷயம். குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு மத்ததெல்லாம். அப்படி சொன்னா எப்படி பிரதர்? கையடுறா. எடுறா கைய. இத்தனை பேர் குடும்பங்களை பட்டி போட்டு உன் பின்னாடி வந்து நிக்கிறான். இது வரைக்கும் நீ எந்த முடிவும் எடுக்காம ஊசி மருந்து மாத்திரம் டயலாக் பேசிக்கிற. முதல்ல யூனியன் தான் என்னன்னு அர்த்தம் தெரிஞ்சு. அவனுக்கு யூனியன் நல்லா அர்த்தம் தெரியும்பா. அதனாலதான் அவன் தலைவனாவே இருக்கான், மத்தவங்களை தொண்டர்களாவே வச்சுக்கிட்டு இருக்கான். முடிவு காதல விடல, நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். இந்த மாதிரி நிலைமையில போய் தானே ஆகணும். கண்ண இங்க வந்து உன கூப்பிட்டானா? அவன் மராட்டி என்னங்க, அவன் சார்பில் ஆள் வந்திருக்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. கண்ணன் தான் இங்க வரணும், உன கூப்பிடணும், அதுக்கப்புறம் தான் நீ போகணும். என்னங்க, எனக்கு வேலை இருக்குல்ல. வணக்கண்ணே, நீங்க உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளிகளுக்காக வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க, ஸ்கூல் கட்டி வச்சிருக்கீங்க, யூனிஃபார்ம் எல்லாம் தைச்சு கொடுத்துருக்கீங்க. உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு தொழிலாளியோட பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அபார்ஷன் ஆயிடுச்சு. அவளுக்கு மாமனார் மாமியார் சரியில்லை. நீங்க இந்த ஃபேக்டரியோட முதலாளிங்கிற முறையில பெருந்தன்மையா அவளை வந்து நீங்க பார்க்கணும். முதலாளி மட்டும் இல்ல, அப்பா தாத்தா எதை எப்ப செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். உங்க ரெண்டாவது பையன் மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தாத்தா பட்டம் தான் கையை விட்டு போயிடுச்சு. இது பாருங்க, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் அவங்களை பார்க்கணும். அப்படி பார்க்கல என்ன, அது பெரிய தப்புங்க. செய்யறதா கரெக்ட். இந்த மாதிரி நேரத்துல தன் கூட யாருமே இல்லைங்கிறத உணர்ந்தாதான் அவனுக்கு புத்தி வரும். என்ன சொன்னீங்க? அவன் பக்கத்துல யாருமே இல்லையா? ஃபேக்டரியில வேலை செய்யற அத்தனை தொழிலாளிகளும் அவன் பக்கத்துல தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த லேபர் ஆபீசர் அம்மா அவன் கூடவே இருந்து ஒரு தாய் மாதிரி அவனை கவனிச்சுக்கிறாங்க. இப்போ உலகமே அவன் பக்கத்துல இருக்கு. என்னதான் இருந்தாலும் பெத்த தாய் பக்கத்துல இருக்கிறதுக்கு ஈடாகுமா? இது பாருங்க, நான் அப்பா இல்ல, தாத்தாவும் இல்ல. ஆனா அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு அப்பா தாத்தாவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. செல்லம், ஹாஸ்பிட்டலா இருக்கக்கூடாது. டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும். இனிமே நீ தான் ரொம்ப கவனமா பாத்துக்கணும். போய் படுத்துக்க கண்ணா. செல்லத்தை நீ தான் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். கனமான பாத்திரங்கள் எல்லாம் தூக்க விடாத, கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய விடாத. என்ன, எங்க வீட்ல இருந்தே யாருமே வரல, ஆனா சொந்தமே இல்லாத நீங்க. சொந்தம் இல்லையா? யார் சொன்னது? என்ன பாக்குற, போன ஜென்மத்துல நீ எனக்கு மகனா பிறந்திருக்க, அந்த சொந்தம் தான். அம்மா, இப்ப என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணுமே இல்லையா? உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். இதோ பார், உனக்கா இப்ப நான் ரெண்டு படி இறங்கி வர்றேன். மகன் இந்த வீட்டுக்கு வர்றத பத்தி எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது. நிஜமாவா? ஆமா. ரெண்டு படி கீழே இறங்கி வரேன்னு சொன்னீங்க. உங்க பெருந்தன்மையினால நாலு படி மேல போயிட்டீங்க.
நீ ரெண்டு நாளா என்கிட்ட முகம் கொடுத்து பேசல. நான் எது வேணாலும் தாங்கிக்க முடியும். அந்த குடும்பம் மட்டும் என்னால் தாங்க முடியாது. ஐயோ என்னங்க இது? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்க கண்ணில இருந்து கண்ணீர் வரவே கூடாது. இந்த கண்ணில இருந்து கண்ணீர் வந்தா அது உனக்காக மட்டும்தான் வரும். கடவுள் நமக்கு நல்ல குழந்தைகளை தான் கொடுத்திருக்காரு. விதிதான் அவனை பிரிச்சிடுச்சு. நீங்க போய் அவனை கூப்பிட வேண்டாம். எனக்காக என் கணவர் தன் கௌரவத்தை விட்டு கீழே இறங்கறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் போய் கூட்டி வரட்டுமா? வேணாம், நீ போக கூடாது. நீ போனா என்ன, நான் போனேன்? அப்படின்னா பொன்னம்பல அண்ணா வனப்பட்டுமா? ஓகே, வாங்க மாமா அவர்களே, வாங்க. மருமாவ புள்ள, நானும் உங்களை வாங்கன்னு சொல்லத்தான் வந்திருக்கிறேன். செல்லம், பொட்டி படுக்கையெல்லாம் மூட்டை கட்டு, வேன்ல ஏத்தணும், உடனே புறப்பட்டாகணும். எங்க? உங்க அப்பா வீட்டுக்கிட கூட்டிட்டு வர சொன்னாரு. கூட்டிட்டு தானே வர சொன்னாரு, அவர் வந்து கூப்பிடலையே. ஏன்டா அப்பாவும் பிள்ளையும் மாறி மாறி இந்த வயசுல என்ன இப்படி ஃபுட்பால் ஆடுறீங்க? மாமா, அப்பா உங்களை அனுப்பிச்சுதான் எங்களை கூப்பிட்டுருக்காரு. ஆனா எங்க லேபர் ஆபீஸர் நேரம் வந்து எங்க ரெண்டு பேரும் விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. நான் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். நீ சொல்லிட்ட, நான் எப்படி உங்க அப்பாட்ட போய் சொல்றது? கண்ணனுக்கு ஒரு இடத்துல 12 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லுங்க. டைம் கீப் பண்றதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கூப்பிட்டேன்னு சொன்னியா? இந்த லேபர் ஆபீசர் பத்மாவதி இருக்காங்களே, பத்மாவதி, அவங்களும் இவங்களும் இப்ப ரொம்ப க்ளோஸ், சொந்த மாதிரி. அவங்க வீட்டுக்கு தான் சாப்பிட போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு இவங்க ஏன் போறாங்க? உங்க இஷ்டத்துக்கு நீங்க நடக்கறீங்க, அவன் இஷ்டத்துக்கு அவன் நடக்கறான். அவன் தானே அப்படி நடக்கறான், என்ன முறைக்கிறீங்களே அண்ணே? ஏதோ கண்ணனுடைய கெட்ட நேரம் வீட்டை விட்டு போயிட்டான். நல்ல நேரம் வரும்போது நிச்சயமா திரும்பி வந்துருவான். தொழிலாளர் சார்பாக நீங்க கொடுத்த கோரிக்கைகளையும் முதலாளி தரப்புல சொல்லப்பட்ட பிரச்சனைகளையும் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது உங்க எம்டியே தான். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், ஐ அம் குமார், ராஜசேகர் டீ ஃபேக்டரி சம்பந்தமா பேச வந்திருக்கேன். ஓ, ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க் யூ. மிஸ்டர் குமார், இது நிரந்தரமா தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. தொழிலாளர்களையும் எம்டியையும் ஒன்னா வச்சு பேசணும்னு நான் ஆசைப்படுறேன். If you don't mind, உங்க எம்டி வர சொல்றீங்களா? எம்டி தான் வந்திருக்காரு. ராஜசேகர் டீ ஃபேக்டரிக்கு இன்னையில இருந்து நான் தான் எம்டி. ப்ளீஸ் இந்த பாருங்க, உங்களுடைய கோரிக்கைகளை என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றுறேன். தலைவர் பத்ரி, பட்டாளி வர்க்கத்தின் ஒரே தலைவர் பத்ரி, பட்டாளி வர்க்கத்தின் ஒரே தலைவர் பத்ரி, பட்டாளி வர்க்கத்தின் ஒரே தலைவர் பத்ரி. நீ தான பக்ரி? நான் நான் பக்ரி இல்லங்க. என்ன தலைவர் போய் சொல்றீங்க? இவ்வளவு நாள் இவர்தான் தலைவர் பக்ரி, தலைவர் பக்ரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இவர் என்ன சார் தப்பு பண்ணாரு? ஒண்ணா ரெண்டா, கொடைக்கானல் டீ எஸ்டேட்ல 3 லட்சம் ரூபாய் தேலையை திருடினாரு, ஏற்காடு காஃபி ஃபேக்டரியில 2 லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணாரு, அப்புறம் ஊட்டிக்கு வந்து வேலையை காட்டினாரு, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டாரு. உண்மையான தலைவனை நம்புங்கயா. வண்டியடு தலைவரே இப்படி பண்ணிட்டாருங்களே, காரல் மார்க்ஸ், லெனின் இவங்கள மாதிரி பெரியவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க? அதானு நீங்க ஏன் ராஜினாமா பண்ணணும்? மாப்பிள, அப்பா அந்த சீட்ல இருந்தப்போ நான் லேபரா இருந்தாலும் அதுல ஒரு சுகம் இருந்துச்சு. ஆனா இப்போ மாப்பிள்ள எம்டியா இருக்கும்போது மச்சான் வேலை பாக்குறது அவ்வளவு மரியாதையா இருக்குமா? எனக்கு இல்ல, உங்களுக்கு. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ. ஓகே, ராஜினாமா பண்ணிட்டீங்கிறதுக்காக வராம இருக்காதீங்க, அடிக்கடி வந்து போங்க. நானே சொல்லணும்னு நினைச்சேன், அப்பாவுக்கு என்ன புரியாட்டாலும் ஃபேக்டரி என்ன பார்த்தா கொஞ்சம் பயம். இப்ப நானும் இல்ல, அப்பாவும் இல்ல, ஃபேக்டரி நல்லா கவனிச்சிங்க. ஃபேக்டரி மட்டும் கவனிச்சுக்காதீங்க, வீட்டுல தங்கச்சிக்குது அதையும் கவனிங்க. இந்த லேபர் ஆபீசர் பத்மாவதி இருக்காங்களே, அவங்களும் இவங்களும் இப்ப ரொம்ப க்ளோஸ், சொந்த மாதிரி. த
தனா, நான் ஒரு கதை சொல்லட்டுமா? கதையா? பரவாயில்லையே, இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கீங்க போல இருக்கே. உங்க கதையே உட்கார்ந்து கேட்க எனக்கு நேரம் இல்ல. நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நீங்க கதையை சொல்லிக்கிட்டே இருங்க. நான் சொல்ல போறது பழைய கதை தானோ? பழைய கதை தான் நல்லா இருக்கும், சொல்லுங்க. சொல்றேன், ஆனா கதை சொல்லி முடிஞ்சோடனே உன்ன ஒரு கேள்வி கேப்பேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். சொல்றேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன். ஃப்ரெண்டு கிண்டெல்லாம் வேண்டாம், பேரை சொல்லுங்க. பேரு குப்புசாமி. குப்புசாமி. அவன் காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை காதலிச்சான். அந்த பொண்ணு பேரை சொல்லுங்க. பொண்ணு பேரு வரலட்சுமி. காலேஜ் நாளே காதல் தானே, மேல சொல்லுங்க. இது அந்த மாதிரி காதல் இல்ல, ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சாங்களே தவிர தொட்டுக்கிட்டது கிடையாது, காலேஜ் தவிர வேற எங்கேயும் சந்திச்சது கிடையாது. ரெண்டு பேரும் மனமார விரும்பினாங்க. அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தான், அதை அவன் மனப்பூர்வமா நம்பினான். இன்னும் நீங்க கதைக்கே வரலையே, கதைய சொல்லுங்க. கதைக்கு தான் வர்றேன். குப்புசாமி காலேஜில இருந்து ஊருக்கு திரும்பினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது குப்புசாமியோட குருட்டு தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குன்னு. அந்த கல்யாணம் நடக்கிறதா இருந்தா ஜாதக தோஷத்தால பல நாள் கல்யாணம் ஆகாம இருக்கிற மாப்பிள்ளையுடைய தங்கச்சிய குப்புசாமி கட்டிக்கணுமா? பாவம் குப்புசாமி. குப்புசாமி பாவம் தான், வேற வழியே இல்லாம தன்னுடைய தங்கச்சிக்காக குப்புசாமி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமானவ, மகாலட்சுமி மாதிரி இருப்பான். ஆனா தன்னுடைய காதலிக்கு கொடுத்த வாக்க குப்புசாமியால நிறைவேற்ற முடியாம போச்சே. கதை சொல்லி முடிச்சோன்னு கேள்வி கேட்பேன்னு சொன்னேன்ல, இப்ப சொல்லு, குப்புசாமி செஞ்சது தப்பா? இது எப்படி இங்க தப்புன்னு சொல்ல முடியும்? வரலட்சுமியை காதலிச்சாரு, ஆனா முறை தவறி நடக்கலையே. சொந்த அண்ணன் ஒரு தங்கச்சிக்காக இது கூட செய்யலனா பாவம், அந்த குருட்டு பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? குப்புசாமியை நீ மன்னிச்சிருவேல? கண்டிப்பா மன்னிச்சிருவேன். அப்படின்னா என்னையும் மன்னிச்சிருமா? நான் தான் அந்த குப்புசாமி. என் தங்க குருடி இல்ல, ஊமன், உங்க அண்ணி. குப்புசாமி நீங்க? அப்போ வரலட்சுமி யாரே? லேபர் ஆபீசர் பத்மாவதி. நீ தானே சொன்னேன் குப்புசாமி எந்த தப்பு செய்யல அவரை மன்னிச்சிருந்தான்னு? அது கதை என்ன நினைச்சேன். இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வெறுக்கிறியா? வெறுக்கிறதா? உங்களையா? என்ன பேசுறீங்க? நான் உங்களுக்கு மனைவி மட்டும் இல்ல, உங்களுடைய மூணு குழந்தைகளுக்கு தாய். அந்த கதையை விடுங்க. இந்த இடத்துக்கு வந்தா நாம சந்தோஷமா இருக்கணும். நடந்ததை எல்லாம் மறந்துடுங்க, நிம்மதியா இருங்க. என்னால நிம்மதியா இருக்க முடியலையே. பத்மாவதி மனசுல என்ன வச்சிருக்காங்கறத புரிஞ்சுக்க முடியல. அவளை நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டேங்கிற காரணத்தை அவகிட்ட சொல்லவும் முடியல. என் பிள்ளைங்களுக்கு முன்னாலையும் மற்றவங்களுக்கு முன்னாலையும் நான் தலை நிமிந்து நிற்கிறவன். நான் என் மகன் கண்ணனு தனியா போயிட்டோங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு பழி வாங்குற எண்ணத்தோட நடந்த உண்மைகளை எல்லாம் கண்ணகிட்ட சொல்லிட்டானா? மன்னிக்கணும், என்ன நீங்க தவற புரிஞ்சுக்கிட்டீங்க. கண்ண மேல எனக்கு அன்பு உண்டு, பாசம் உண்டு. நான் அம்மா ஆட்டாலும் ஒரு அம்மா மகன் கிட்ட எதை சொல்லக்கூடாது எதை சொல்லணும்னு எனக்கு தெரியாதா? என் வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு இருந்துச்சோ அதுதான் நடந்திருக்கு. அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை. நான் இந்த ஊருக்கு வந்தது என் வேலைக்காகத்தான், யாரையும் பழி வாங்கறதுக்கு இல்ல. உங்களை பார்த்ததும் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. ஆனா உங்க அப்பாவுக்கு தான் எதுலையுமே சந்தேகம். அதனாலதான் என்ன விட உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அவங்கதான் பொருத்தமானவங்க. அவங்களுக்கு அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு. நீ ஒரு நாள் அப்படி பேசக்கூடாது. என் மனைவியா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணை பாராட்டுற பாரு, அந்த உயர்ந்த உள்ளமை வேற யாருமே வராது. உன்னை மனைவி அடைகிறதுக்கு
நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தனு, அழாதே. நீ விழுற கடைசி சொட்டு தண்ணீர் இதுவா தான் இருக்கணும். என் மனசுல இருக்கிற ஒரே ஒரு குறை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். இந்த நாலு சிவத்துக்குள்ள எவ்வளவோ பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம கலந்து பேசியிருக்கோம். ஆனா உங்க 20 வயசுல நடந்த ஒரு சின்ன விஷயத்த இந்த 60 வயசு வரைக்கும் எங்கிட்ட உங்களால எப்பாது நினைக்கும் போதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. கொஞ்சம் போயிருந்துட கூடாது, ரொம்ப கிராக்கி பண்ணிக்கீங்களே. தனா எழுந்துரு. தனா என்ன நானே நொந்தே ஆரா
யாரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே எல்லாம் கேள்விப்பட்டேன். நான் ஊர்ல இல்ல, அதான் வர முடியல. நான் ஒரே ஒரு தடவை தான் அவங்களை சந்திச்சேன். அப்பவே எனக்கு அவங்க மேல மதிப்பு மரியாதை உண்டாயிடுச்சு. இவ்வளவு சீக்கிரத்துல அவங்கள இழந்துட்டதை நினைச்சா எனக்கும் வருத்தமாத்தான் இருக்கு. கடவுளா பார்த்து கொடுத்த வரப்பிரசாதம் தான் அவங்க. அந்த வகையில நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க எதையும் தாங்கிக்க கூடியவர் தான் எனக்கு தெரியும். இந்த இழப்பையும் தாங்கிக்க கூடிய சக்தி ஆண்டவன் உங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு, நான் போக போறேன். அப்படி நான் போயிட்டா மறுபடியும் நான் உங்களை சந்திப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. பட் ராஜா, ஐ அம் சாரி, சாரி. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் ஆகல, அவங்கள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே. நான் ஒருத்தி தானங்க எல்லாம் செய்யணும். ஏன் ஒரு பட்டாளத்தையே கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கேன்? புது இன்ஜினியர் ஆடிட்டர் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போயிடு, அது கருவில போகுது. நான் அவங்க கிட்ட எல்லாம் என் பொண்டாட்டி ரொம்ப பிரமாதமா சமையல் பண்ணுவா, அதுவும் சீக்கிரம் பண்ணிடுவா அப்படி அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்படி லேட் பண்ணினா இப்படி சீக்கிரம் சீக்கிரம் என்னங்க என்ன? அவங்க கிட்ட எல்லாம் என்ன எவ்வளவு பாராட்டு இருக்கீங்களே. என் கிட்ட ஒரு தடவையாவது இப்படி சொல்லிருக்கீங்களா? அப்படி பொண்டாட்டி கிட்ட குழஞ்சு பேசுற ஆளு நான் இல்லம்மா. சீக்கிரம் எடுத்துடுவா. நிலவிலே கால பந்தம் ஐந்து போவதில்லை, நம்மை போல யாரும் ஜோடி சேர்ந்ததில்லை. இளமை காலம் எங்கே? சாரிப்பா. எதுக்குமா சாரி? கஞ்சி கொண்டு வர லேட் ஆயிடுச்சு. அம்மா இருந்தப்போ அம்மா இருந்தப்பதானே. இப்ப என்ன மஞ்சு சொல்றத செய்யறதுக்கு ஆள் இருந்தாதான் அதிகாரம் பண்றதுக்கே அர்த்தம் இருக்கு. வச்சுட்டு போ, உன் வீட்டுக்காரர் உனக்கு நிறைய வேலை வச்சிருப்பாரு. போய் அவரை கவனி. அப்பா இருக்கு மெட்ராஸ் போனா அண்ணன் வீட்டுல தங்கினா, இப்ப மட்டும் அவர் கௌரவம் என்னாச்சு? அவருடைய கௌரவம் தான் இப்ப ஒவ்வொருத்தராலையும் போய்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் மச்சான் தான். ஏன் மச்சான் இல்ல, படிப்பு பணம் அந்தஸ்தோட எங்க அப்பா கண்டுபிடிச்ச மருமகன். மருமகன் இருக்கட்டும்,
நான் இங்க இருக்கனே இங்க வந்து தங்கலாம்ல ஹலோ இது பாம்பே இல்ல மெட்ராஸ் 442579 ராங் நம்பர் யா அப்பா சாரி பா நீங்க வந்து மூணு நாள் ஆகுது உங்க கூட ஃப்ரீயா பேசலாம்னு பார்த்தா ஒரு நிமிஷம் டைம் கிடைக்கும் அதனால என்னப்பா பரவாயில்ல இப்போ கூட பாருங்க நான் ஒரு வாரம் தஞ்சாவூர் டூர் போண்டிருக்கு நீங்க எல்லாம் வரும்போது தான் எனக்கு இப்படி ஆயிடுது உத்தியோகனா போய் தான பாத்திரணும் நான் இல்லன்னு கவலைப்படாதீங்க வீட்ல கீதா சுஜி எல்லாரும் உங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க நான் வரட்டுமாப்பா உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க ஏண்டி ஒரு நாளைக்கு வேலைக்கு வந்தா ரெண்டு நாளைக்கு லீவ் போடுற வீட்ல வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு இனிமே இந்த மாதிரி பண்ண உன்னை வேலையில நிறுத்திடுவேன் வசமச நிக்காம போய் வேலைய பாரு போடி மாமா டைனிங் டேபிள் உங்களுக்கு டிபன் எடுத்து வச்சிருக்கேன் மத்தியான சாப்பாட்டுக்கு ஏதாவது வேணும்னா வேலைக்காரி கிட்ட சொன்னா போதும் உடனே செஞ்சு கொடுத்துருவா நீ எங்கம்மா போற எங்க அப்பாவோட ஃபேக்டரியில ரெண்டு மாசமா ஸ்ட்ரைக் நடந்து இப்பதான் திறந்திருக்காங்க நந்தன மேனேஜிங் டைரக்டர் சங்கர் இருந்தா இதையும் கவனிச்சிருப்பாரு அவர்தான் அடிக்கடி டூர் வெளியூர் போயிடுறாரு நானும் போலனா எங்க அப்பா ரொம்ப திட்டுவாரு நான் வரேன் மாமா மாமா எனக்கு யாராவது போன் பண்ணா இந்த நம்பருக்கு போன் பண்ண சொல்லுங்க ஹலோ ஹலோ கலெக்டர் சார் வீடுங்களா ஆமா கலெக்டர் வீடுதான் சார் இல்லீங்களா இல்லீங்களா அவர் தஞ்சாவூர் டூர் போயிருக்காரு எப்போ வருவாங்க ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிட்டு போனாரு நீங்க யார் பேசுறது உங்க அப்பா பாபாய் என்னம்மா செய்யற பட்டா மூச்சு பிடிக்கிற நான் முடிச்சு கொடுக்கட்டுமா ஐயோ வேண்டா வேண்டா யூ ஆர் வெரி சீரியஸ் ஹலோ ஹலோ கீதா இருக்காங்களா இல்லங்களா அவங்க வெளிய போயிருக்காங்க எங்க போயிருக்காங்க அவங்க ஃபேக்டரிக்கு போயிருக்காங்க நீங்க இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க அவங்க கிடைப்பாங்க 441761 ங்க நீங்க யாரு ஹலோ ஹலோ ஒரு நாளைக்கு 40 டெலிபோன் வருது கண்ணன் 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 வர டெலிபோன் அட்டெண்ட் பண்ணதுக்கு நான் என்ன டெலிபோன் பாயா ஐயா டிஃபன் சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிடுறேம்மா சீக்கிரம் சாப்பிடுங்க எனக்கு நேரமாச்சு ஏம்மா நீ எங்கயாவது டூர் போறியா இல்ல ஃபேக்டரிக்கு போறியா நான் கொஞ்சம் குமுதம் படிக்கணும் படிம்மா படி ஹலோ யாரு கீதாவா எஸ் நான் தாம்மா பேசுறேன் என்ன மாமா ஒண்ணு இல்லம்மா நான் ஊட்டிக்கு போறேன் ஏன் மாமா திடீர்னு இங்க எனக்கு ரொம்ப சூடா இருக்கு தாங்க முடியல நான் ஊட்டிக்கே போறேன் வாங்கப்பா யார் உங்கெல்லாம் அது மாமா எப்ப மெட்ராஸ்ல இருந்து வந்தீங்க வர்றத ஒரு போன் பண்ணிருந்தா நான் வண்டி அனுப்பிச்சிருப்பேன் நீங்க இவ்வளவு சீக்கிரம் மெட்ராஸ்ல இருந்து வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மெட்ராஸ்ல மட்டும் இவ்வளவு மோசமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படி உட்கார்ந்து பேசலாமே வாங்க உட்காருங்க மாமா கல்கட்டாவில இருந்து என் இன்ஜினியர் ஃப்ரெண்டு ஃபேமிலியோட வந்துட்டா அவனுக்கு தங்கறதுக்கு வெளியில இடம் கிடைக்கல அதனால உங்க ரூம்லயே தங்க வச்சிட்ட உங்க ஒரு ஆளுக்கு அவ்வளவு பெரிய ரூம் தேவையில்லைல்ல அதுவும் இல்லாம அந்த ரூம்ல நீங்க இருந்தீங்கன்னா அத்தையோட ஞாபகம் அடிக்கடி உங்களுக்கு வரும் மாடிப்படி வரை ஏறி இறங்க வேண்டியிருக்கோம் அதையெல்லாம் யோசனை பண்ணிதான் உங்களுக்கு கீழே ஒரு நல்ல ரூம் செட்டப் பண்ணிருக்கேன்
அப்பா எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. நான் என்ன சொன்னாலும் அவர் கேக்குறதே இல்லப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இந்த வீடு மஞ்சுவுக்கு தான், ஏன்னா பிறந்த இடத்தோட பெருமை பெண்களுக்கு தான் தெரியும். அவளாலதான் இந்த வீட்டை பாதுகாக்க முடியும். சதா உங்க பக்கத்திலே இருக்கணும், பக்கத்திலே இருக்கணும் சொல்லுவியே. எங்க அம்மா என் பக்கத்துல இருக்கு, என்ன தனியா விட்டுட்டு போயிட்டியே. நீ அடிக்கடி சொல்லுவியே ஆண்டவன் நமக்கு நல்ல குழந்தைகளை கொடுத்திருக்காருன்னு. இப்ப எங்க அந்த நல்ல குழந்தைகள்? நீ இருக்கும்போதுதான் நல்ல குழந்தைகள், நீ இருக்கும்போதுதான் பக்கத்துல இருந்தாங்க. நீ போனதுக்கு அப்புறம் ஆயுசு முடிகிற வரைக்கும் பக்கத்திலே இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆயுசு முடிஞ்சதுக்கு அப்புறமும் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தப்படுறேன். வேண்டாம், யாருடைய அனுதாபமும் எனக்கு தேவையில்லை. இந்தா என்ன உனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள். என்ன பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில உயரணும்னா அதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு திறமை, இன்னொன்னு பணம். உன் திறமையால நீ உயர வேண்டும் நினைச்சேன், நடக்கல. இந்த பணத்தை வச்சுக்க, அதுவாவது உன்னை உயர்த்தட்டும். அப்பா நான் இன்னைக்கு ஒரு வாக்குறுதி தரேன் உங்களுக்கு, நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் வாழ்க்கையில் வரும்பா. அதுக்கு இந்த பணம் வேணாப்பா, உங்க அன்பு ஆசீர்வாதம் இருந்தா போதும். அம்மா உயிரோட இருந்தப்ப நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க ஒரு பாலமா இருந்து எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, முடியல. அப்பா அவங்க ஆத்மா சாந்தி அடையினா வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருந்து உங்களுக்கு சேவை செய்யணும்பா. அதான்ப்பா எங்க லட்சியம். அதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கப்பா, அனுமதி கொடுங்க. ஐயா என்ன ஐயான்னு கூப்பிடக்கூடாது, மாமா. இங்க பாருங்க என்ன கண்குள்ளா காட்சி. என் வாழ்க்கையிலேயே என் கேமரா எடுக்க போற முதல் நல்ல போட்டோ இதுதான். ஸ்மைல் ப்ளீஸ்.